வசூல் ராஜாவே ஹையர் பண்ணிட்டேன். அடக்கி வாசி ஹையர் பண்றதுக்கு நான் என்ன ஆட்டோ ரிக்ஷாவா குதிரை வண்டியா? தொழிலுக்கு மரியாதை தரத்தல நாயா? நீதான் தரேன் தரேன்னு தராம இருக்கிறியா? அப்புறம் நான் பேரு கங்கா தரேன், பேர் மட்டும் கங்கா தரேன், காவிரி தரேன்னு வச்சுன்னு கொடுத்த பணத்தையே திருப்பி தர மாட்டியாம? நீயே அந்த போனை எடு, நான் போன் தரேன். கங்காதரா, உன் பொண்டாட்டிக்கு போன் போட்டு 20 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு மறச்சொல்லு. எதுங்க? எதுக்கா? இல்லைன்னா உன் வீட்டுக்கு உன் உடம்பு இன்ஸ்டால்மெண்ட்ல போய் சேரும். உடம்புலயோ உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு சொல்லி அத்தை வெட்டி அனுப்புறேன். ஃபர்ஸ்ட் தாடிதாங்க. அப்ப கழுத்தோட வெட்டி அனுப்பாது. யோ, என்ன அது? ரவுடி கையில மாட்டி விட்டுட்டேன். நாங்க செய்யறது சமூக சேவை, வசூல் பண்ணி தான் தான தர்மம் எல்லாம் பண்ணுவோம். இப்ப உதாரணத்துக்கு நீ அவருக்கு கொடுக்க வேண்டிய 20 லட்ச ரூபாய் உங்ககிட்ட வசூல் பண்ணிட்டு எங்களுக்கு வர வேண்டிய 10% பணத்தை வாங்கிட்டு மீதியா அவர்கிட்ட கொடுத்துருவோம். தஞ்சிதா, இதான் கொள்கை விளக்கம். இப்ப இந்த பணத்துக்கு பதில் சொல்லு. அதான் கொடுத்துட்டு நம்ம தமிழ் கையில. ஏய், அவன் சிட்டியில பாதிப்பட்ட பணம் வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு துபாய் போயிட்டான். அவன் பேச்சல எங்கிட்ட எழுக்காது. என் பணம் எனக்கு வேணும், அவன்கிட்ட ஏன் கொடுத்த நீ? யோ, நீ தானே அவன் தமிழ் கையில கொடுக்க சொல்ல. நான் ஏதோ 3 பேக்கு போட்டிருக்கும் போது போதை ஏறி வளர்றேன், அதை எடுத்து இல்ல வசூல் ராஜா அவன் கையில அவன். என்ன போடுற? ஹலோ ஹலோ அப்பா, கண்மணி. இல்லையா, நான் கண்மணின்னு சொல்லி ராங் கனெக்ஷன். இல்ல, கரெக்ட் கனெக்ஷன். வட்டி டாக்டர் வட்டி. எஸ், டாக்டர் ராஜா. இந்த பழைய பேஷண்ட் இந்த கங்காதரனை அவர் டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. புது பேஷண்ட் மணி ராஜா அட்மிட் பண்ணிடுங்க. ஒண்ணு இல்ல, பேஷண்ட தள்ளின்னு போறாங்க ஸ்ட்ரெச்சர்ல வச்சு. நீ ஒரே டீல் தான், நல்லா நடக்குது. நீங்க அம்மா உடையா? எப்போ வரீங்க? நாளைக்கா? ஐயோ, இல்ல இல்ல, நான் ஐயான் தான் சொன்னேன். சிக்னல் சரியில்லை, அதான் உங்களுக்கு அப்படி கேட்டது. நீங்க வாங்க, நாங்க சந்தோஷமா வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். சரிப்பா. டே கலை அலங்காரம், மறுபடியும் எல்லாத்தையும் மாத்தி ஆஸ்பத்திரி ஆக்குங்கடா. கலக்கலா டாக்டர் டாக்டர், ஜகஜாலம் மறிஞ்ச டாக்டர். கலக்கலா டாக்டர் டாக்டர், ஜகஜாலம் மறிஞ்ச டாக்டர். பல வேஷம் போடும் டாக்டர், பகல் வேஷம் மரியா டாக்டர். ஆண்கள் மனதை பறித்த டாக்டர், பெண்களுக்கெல்லாம் பிடித்த டாக்டர். இவதான் இவதான் எவருக்கும் டாக்டர். Yo!
Sakala doctor, doctor. Sakala kala doctor, doctor. Watch me now, I'm gonna make you roll. Shake up my neighborhood, play it cool. Don't mess with me, hey you man, I'm real. What a doctor, what a doctor. Yeah, 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 medical doctor. Can bring you back from hell, make you well. From my spell, show me the money. Honey, money, honey, son is not funny. What a doctor, you. என்ன யாரையும் காணுமே வந்துருவாங்க போகப்பா இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிய உனக்கு ஏன் இந்த வேலை ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன் உழைக்க வழி தெரியல அதை திருடிட்டேன் என் பையன் கூட தான் ஊரை விட்டு ஓடி வந்தவன் இப்ப என்னவா இருக்கான் தெரியுமா டிராஃபிக் அதான் லேட் ஆயிடுச்சு இந்தப்பா என் கூடவே வா என் பையன் தான் பெரிய டாக்டர் ஆச்சு நல்ல வைத்தியம் பாப்பான் ஸ்ரீமான் வெங்கட்ராமன் இலவச மருத்துவமனை பையன் அப்ப என் பேர்ல கட்டி வச்சிருக்கான் ஆஸ்பத்திரிய ரொம்ப தான் பெருமை என்ன கோஆபரேஷன் கேள்விப்பட்டது இல்லையா அதை பண்ணுங்க இந்த காலை பிடிங்க அசிஸ்டன்ட் நீங்கள் இந்த காலை பிடிங்க எனக்கு ஒரு கால் இந்தாங்க நீங்கள் எத்தை பிடிங்க மேலே இருக்கிறது தான் கையை அதை ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறேன் நான் இங்கே வாய கையை ஆபரேஷன் பேஷண்ட் நேம் என்னங்க பிராய்லர் டாக்டர் ஓஹோ ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லியாச்சா எல்லா சொந்தக்காரங்களும் இங்கே தான் இருக்காங்க டாக்டர் ஓ எல்லாரும் ஒரே ஃபேமிலியா வேறு இங்கே தான் ஃபேமிலி டாக்டர் ஆச்சே டாக்டர் பேஷண்ட் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் உள்ள போயிடுச்சுல இனிமே காலையில தான் எல்லாரும் சிரிக்காம ஆபரேட் பண்ணுங்க லூக்கா சேர்த்துக்கிறீங்களா எஸ் முடிஞ்சதா டாக்டர் என்னையா அது ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து மசாலா வாசனை அது காலம் அப்படி கெட்டு கிடக்குது சினிமாலையும் மசாலா கேட்குறாங்க வைத்திய தொழிலையும் மசாலா கேட்குறாங்க அதுவும் தியேட்டரில் தான் காட்டுறாங்க ஆப்ரேஷனும் தியேட்டரில் தான் நடக்குது சரி சரி இந்த பையன் ரொம்ப வலியால கஷ்டப்படுறான் உள்காயம் போல் இருக்கு வணக்கம் டாக்டர் நீங்க நீ டாக்டர் வாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம் ஏய் பேஷண்ட பாத்து கூட்டுவாங்க உள்ள அனுப்பிச்சு பூட்டிட்டேன் நீங்க தானே உள்காயம் சொன்னீங்க அதனால உள்ள அமிச்சிட்டோம் வெளிக்காயமா இருந்தால் வெளியே வச்சு ட்ரீட் பண்ணியிருப்போம் இதுவே பெருங்காயமாக இருந்தா சாம்பாரில் போடுவோம் நீ குத்தி இப்படி ஆக்ட் பண்றியா கையில கட்டு போட்டுக்கின்னு எல்லாம் சரியா இருக்குல்ல போங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்து போங்க எத்தனை வேஷம்
பழமொழி இருக்கு தெரியுமா, பல நாள் டாக்டர் ஒரு நாள் அகப்படுவான். அது பல நாள் திருடன்டா. இருக்கட்டும், நான் போலி டாக்டரை பத்தி சொல்றேன். ஒரு வார கூத்துக்கு மீச எடுக்க சொல்றீங்க. முதல்ல நான் பேசாத நீங்க பேசு. அண்ணே ஏதோ அப்பா கிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா? அப்பா, உங்ககிட்ட நிஜமா ஒன்று சத்தியமா ஒன்று சொல்லணும். நிஜம் சத்தியம் ரெண்டும் ஒன்று தான். ஆமாம், நீங்கள் என்னென்னமோ நினச்சின்னு இருப்பீங்க, நான் டாக்டரு அப்படின்னு நினச்சிக்கன்னு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் டாக்டர் இல்லை. வேற எந்த மாதிரி டாக்டர்? அது இங்கே லோக்கலாக சீப்பாக பசங்களோட வசூல் அது இதெல்லாம் பண்ணிக்கின்னு. இருக்கிறவங்ககிட்ட வசூல் பண்ணுறேன், இல்லாதவங்ககிட்ட இலவசமா வைத்தியம் பாக்குறேன். இல்ல, நான் சம்பாதிக்கிறது எப்படின்னா? சம்பாதிக்கிறது என்னடா சம்பாத்தியா? ஸ்மக்லர் சம்பாதிக்கிறான், கட்ட பஞ்சாயத்துக்காரன் சம்பாதிக்கிறான், பொறுக்கி சம்பாதிக்கிறான். ஏங்க, அவனே ஏதோ சொல்ல வந்து பயந்துட்டு இருக்கான். இங்க வாப்பா ராஜா. கட்டிப்படி வைத்தியம். வேற மாதிரி வண்டி சொல்ல முடியாது. என்ன இவ்வளவு ஒத்திய பார்த்துட்டு உள்ள போய் என்ன சொதப்பன? அம்மா கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணாங்க, தைரியம் வந்தது, போய் சொல்லிட்டேன். அதான் ஏன்ற அப்பாவை பார்த்தியா? தலையெல்லாம் வெள்ளையாக இருக்குது, கொஞ்சம் தலை கருப்பாக இருந்தாலும் அது நெஞ்சத்தை சொல்லிட்டு இருப்பேன். இப்போ போய் அவர்கிட்ட சொல்லி இந்த வயசில் நெஞ்ச பூச்சின்னு பொசுக்குன்னு கே உன்ட்டார்னா, அம்மா பூவோட பொட்டோட அழகாக இருக்கிறாங்க, அதெல்லாம் இல்லாத. ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு? அவங்க எங்களுக்கும் அம்மா தான், நீங்கள் டாக்டர் தான். டேய் போடா, இல்லை டாக்டர் கூட போட்டு போங்கடா, போங்கடா, போங்க, வேலையை பாருங்க, போங்க. என்னப்பா வியாபாரம் எப்படி நடக்கு? நடக்குதுப்பா. யார் இவங்க? பார்க்கல தேவையே இல்லாம சிரிக்காங்க, என்ன வேணும் உங்களுக்கு? பணம் நிறைய சேர்ந்துருச்சுல, மரம் கலந்து வச்சுப்பா. சரி சரி, அவங்க எப்படி வேணா போட்டோம், எனக்கு ஒரு எழுநி தா. ஏப்பா எனக்கு ஒரு எழுநி கூட. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. டாக்டர் விஸ்வநாத். எஸ், வெங்கட்ராமன் சார். கரெக்ட். இவர் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியுமா சார்? அட பாவி, நம்ம ஊர்ல முதல் முதல்ல ஆஸ்பத்திரி கட்டப்போ 2 வருஷத்துக்கு முதல்ல டாக்டரா இருந்தவர் இவர் தான். ஆமா, 2 இயர்ஸ். ஆமா, நீங்க எப்படி இங்க? ஸ்ரீமான் வெங்கட்ராமன் ஆஸ்பத்திரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெங்கட்ராமன் ஹாஸ்பிடல் யாருது? டாக்டர் ராஜாராமன். ராஜாராம் அவன் தான் என் பையன். ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியப்படுறக்கு என்ன சார் இருக்கு? இப்ப தண்ணி நினைச்சு வெட்டுறோம், வாழ்க்கை மாறி இல்லையா? எனக்கு இந்த சிட்டில இருக்க எல்லா டாக்டர்ஸும் எனக்கு தெரியும். ராஜாராமன் யார்? ஃபேமஸ் டாக்டர். உங்க பையன் சார் டிஎல்ல மோ. வில் யூ ப்ளீஸ் ஷட் அப். அது என்ன எல்லாரும்மா சேர்ந்து அப்படி ஒரு சிரிப்பு? அது ஆரோக்கியமா வாழ்றதுக்கு ஒரு பயிற்சி, லாஃப்டர் தெரப்பின்னு பேர். அதாவது ரொம்ப கோவம் வந்தா வாயை விட்டு சிரிச்சிடணும், பிபி குறைஞ்சிடும். கோபமா இருக்கும் போது எப்படியா சிரிக்க முடியும்? கஷ்டம்தான், ஆனா வித் பிராக்டிஸ் இட்ஸ் பாசிபிள். சரி சரி, அதை விட உன் பொண்ணு பாப்பு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? ஹாஸ்பிட்டல் போயிருக்கா? நல்லா இருக்கான்னு ஆஸ்பத்திரி போயிருக்கான். டாக்டர் பா, டாக்டர் படிச்சிருக்கா அவன். டாக்டர் இல்ல, டாக்டர். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதான் பெரிய பிரச்சனை. அதாவது இது வரைக்கும் கிட்டத்தட்ட 50 டாக்டர்ஸோட போட்டோஸை காமிச்சாச்சு, முன்ன பின்ன தெரியாதவங்களை எப்படி கட்டிக்கிறதுப்பான்றா. அவளோடவே பழகினவன் ரொம்ப நாளாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவனும் டாக்டர் தான், நல்ல பையன். ஆ, சொல்லி வச்ச மாதிரி பாயிட்லேயே வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதான் பையன், எப்படி இருக்கான் மார்?
உங்க பையன் ராஜாவா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல தான் போட்டோவே தர முடியும். ம், புரியுது. பொண்ணோட போட்டோ கேக்குறீங்க, கொடுத்தாச்சு. ஒரு டாக்டரா நல்லா யோசிச்சு தான் சொல்றேன், எனக்கு கண்ணாலத்தெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா, எனக்கு வேற இன்ட்ரெஸ்ட் இல்லதான். முடிவா நீ என்ன சொல்ற? முடிவா என்னத்த சொல்ற? நான் ஆரம்பத்துக்கிட்டே முடிவு என்னன்னு கேட்டுறேன். என்னப்பா? அம்மா, நான் டாக்டர்மா, எனக்கு கல்யாணத்தெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கொஞ்சம் சொல்லுமா அவர்கிட்ட. கஸ்தூரி ராஜா, கஸ்தூரி போதும், கொஞ்சிருந்து போதும், வா போலாம். எங்க எங்க போறீங்க? ஊருக்கு தான். ஏன் டை இந்த வர்றா? நீ என்ன ஏமாத்தவே முடியாது, இப்போ நீ டாக்டரே இல்ல. என் புள்ள பத்தியா? அதுக்குள்ள பதறிட்டிய நீ. அவர் சொல்றது நியாயம் தானடா? பேர குழந்தைகளை கொஞ்சணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா டாக்டர்? ஒன்னு எங்களை உங்களை தான் சொல்லுங்களே. இல்ல இல்ல இல்ல, அது இல்ல. அதாவது எனக்கு கல்யாணம் வேணுமா வேணாமான்னு உங்க கருத்து? கல்யாணம் வேணாம். வேணாமா? ஏன் வேணாம்? உங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சே, ஒருவேளை 60 ஆம். டேய் டாக்டர், டேய் டாக்டரா? இவர் டே டாக்டர், அவர் நைட் டாக்டர், டியூட்டி முடிஞ்சு போறாரு. போட்டாங்க டே டாக்டர். ஆபரேஷன் வெயிட்டிங், ஐ கம் அண்ட் மீட் யூ லேட்டர். அப்ப நீங்க உட்காரு, வா உட்காரு. அப்பா, ராஜாராம் யாரு? ஒரு டாக்டர், 24 மணி நேரம் டியூட்டி, கடையை மூடவே முடியாது. கடையா? அதாவது ஆஸ்பத்திரி கதவு மூடவே முடியாதுங்க. இது வரப்போற அண்ணி புரியுமா? அதனாலதான் வரப்போற அண்ணி ஒரு டாக்டரா இருந்தா அண்ணனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்க. கரெக்ட். ஒரு டாக்டருடைய கஷ்டத்தை இன்னொரு டாக்டரால தான் புரிஞ்சுக்க முடியும். நீங்க என்ன தெரியுறீங்க? வருதே, நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம், அதுவும் ஒரு டாக்டர். அண்ணன் வெளியே வெயிட் பண்றேன். போட்டோ கூட தெரியுதா பாரு. குழந்தைங்க டாக்டர் கேள்விப்பட்டிருக்கேன், இது டாக்டரே குழந்தையா இருக்குது. இந்த குழந்தை யாருன்னு சொல்லு. தெரியலையே. பாப்பு. ஓ, எதுத்த விட்டு பாப்புவா? எதுத்த விட்டு பாப்புவா? எங்க எதுத்த விட்டு பாப்புடா? சும்மா இருக்கிறேன் கொஞ்சம். இந்த பாரு, நாளை கரெக்டா 9:30 மணிக்கு பாவ காலமா? இல்ல, பொண்ணு பார்க்க போறோம். வாய வச்சுக்கின்னு சும்மா இல்லாம இப்ப பாரு, அந்த டாக்டர் பொண்ண போய் பாக்கணும் நானு. அண்ணே, உங்களை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஆமா, அந்த போப்பு. எந்த போப்பு? அதானே இந்த சீப்பு. சீப்பா? சீ, பாப்புன்னு சொல்லு. அதானே அந்த பாப்பு டாக்டரா இருப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரிஞ்ச ஒரே டாக்டர் நீங்க தான். என்ன பண்றது, நீங்களும் டாக்டர் இல்ல. ஆமா, அப்படி என்னென்ன பழக்கம் உனக்கு அந்த பூப்புக்கும்? பூப்பு பாப்புடா. சரி சரி, பாப்பு. அது சின்ன வயசுல இருந்து பழக்கம். சின்ன வயசுனா? ஆ, பெரிய வயசுக்கு ஆப்போசிட் அருக்காதரா. சின்ன வயசுலேருந்து தெரியும்னு சொல்லி எனக்கு. சின்ன வயசில் நல்லா சவப்பாக குண்டா கொழு குழுன்னு, கலையெல்லாம் எண்ணெய் போட்டு படியை வாரிக்கின்னு, கழுத்தெல்லாம் பவுடர் போட்டுக்கின்னு. பெரிய ஆள்னா நீ? சின்ன வயசு பாப்பு அப்படியே மனசில் உரிச்சு வச்சிருக்கிறியா? ஆ, வாழைப்போனா உரிச்சு வச்சுக்கிறாங்கடே. என்னை பற்றி சொன்னடா, சின்ன வயசில் நான் அப்படி இருந்தேன். அப்போ பாப்பு அதுவும் அப்படிதான் இருக்கான். என்ன பொண்ணுன்றதுனால பாடி ஃபிகர்லாம் வேற மாதிரி இருக்கும். ஜாலியாக விளையாடும். அப்புறம் என்னண்ணே, எல்லாம் ஒத்து போகுது இல்லை? கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? புரியாத பேசினுக்கிறியா? அந்த பொண்ணு நிஜா டாக்டர் கல்யாணம் பண்ண போறான்னு கனவு கண்ணு இருக்குது, அத்தை கெடுக்க சொல்றியா? ஃபர்ஸ்ட் நைட்ல அது எப்படி கெடுக்கிறதா இருக்கும்? ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க டாக்டர் இல்லைன்னு சொல்லிடுங்க. ஐயா, நான் அந்த கெடுக்கிறத சொல்ல, வேற மாதிரி கெடுக்கிறத சொன்ன. அடுத்த நாள் வச்சுங்க. அற்புதம் அற்புதம். கரெக்ட். என்ன கரெக்ட்? ஒரு வாரத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட்டாடா? ஹலோ. Just a minute, please. Just a minute. Papu? Papu? Hey, Papu, 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 Papu. Phone le yaarin sole. Yaare? Maple! Dr. Raja, line le irukkar. Please, please, please. Please, please. Nalla pesu, nalla pesu. Dad, if you don't mind. No, 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 no. I don't mind. Nee pesu. But I mind. Papu, Papu. ராஜா, சின்ன வயசுல நீ என்ன பாடுபடுத்துவேன், இப்ப விதி பத்தியா என்கிட்ட மாட்டி விட்டுச்சு. நான் இப்ப உனக்கு எதுக்கு போன் பண்ணேன்? நான் அதே ராஜா இல்லன்னு சொல்றதுக்கு தான். நான் இப்ப வந்து மாறிட்டேன் ரொம்ப. இப்ப நான் வசூல் ராஜா. அதாவது உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னா, தாதா ரவுடி, இந்த வர கடனை வசூல் பண்றது அந்த மாதிரி. எனக்கு வந்து இந்த கல்யாணம்லாம் சரிப்பட்டு வராது. அப்பா அம்மா ப்ரெஷர் தாங்க முடியாத உன்னை பொண்ணு பார்க்க வர்ற மாதிரி ஒத்துக்கினேன். அங்கே வரும்போது ஏதாவது காரணம் சொல்லி எனக்காக என்ன பிடிக்கலன்னு சொல்லிடு. ரொம்ப அவமானப்படுத்திடாத. ஓ, அப்படியா? என்ன காரணம் சொல்றது? நீயா சொல்ல? மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்கிறாரு, அதனால பிடிக்கலன்னு சொல்லிடு. ஜோக்.
இல்லை இல்லை ஜோக்கெல்லாம் இல்லை. இந்த பார், எங்கள் அப்பாவுக்கு நான் டாக்டர் இல்லைங்கிற விஷயம் காண்டி தெரிஞ்சுது, அவ்வளோதான். பாவம், அவர் ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரா? நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரா தான் இருக்கணுமா? ஸ்கூல் வாத்தியார் பாவம், அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சது ரொம்ப வருத்தப்படுவாரு. நம்ம 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ மதிக்கிற ஆளாக இருந்தேன்னா அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லிடாத, தெரியுதா? அவர் தாங்க மாட்டார், ஹார்ட் ஃபெயில் ஆகி பொசுக்கிற வந்து செத்துருவார். பாவம், பாங்க 100 வயசு உங்களுக்கு. என்ன ராஜா, நீ நினைக்கிற மாதிரி நானும் டாக்டர் கிடையாது. கிளப்ல கேப்ரி டான்ஸ் ஆடுறேன். அப்பா சாராய கடை வச்சிருக்காரு. சோ பொண்ணு பார்க்க வரும்போது என்ன பிடிக்கலன்னு சொல்லிடு. எக்ஸ்கியூஸ் மீ பா, நான் ஒரு ஆம்பள டாக்டரோட மெடிக்கல் மேட்டர் பேசினுக்கிறேன். ஹலோ, பாய். என்கிட்ட உள்ளாடுறியா? அட, என்ன நான் பேசிட்டு இருக்க, நீ போட்டோ பார்த்துட்டு இருக்க? ஏய்யா, உங்களுக்கு யார்கிட்டயாவது பணம் பாக்கி வசூல் பண்ணணுமா? இல்லையே. இல்ல, யாரையாவது கடத்த போறீங்களா? பின்ன எதுக்கு இந்த போட்டோ நம்ம வீட்ல இருக்கியா? அதான் அவர்தான் நம்ம பாப்புவ கட்டிக்க போற மாப்பிள. என்னது, பாப்பு அம்மாவுக்கு பாத்துக்கிற மாப்பிள ஒரு ரவுடியா? என்ன உளறற நீ? என்னையா, நீங்க அம்பூட்டு பெரிய ஆஸ்பத்திரியை கட்டி ஆடுறீங்க, பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள பாக்க தெரியலையே. இத பாரு ராஜாத்தி, நீ அழுகாத, அம்மா உனக்கு மைசூர் மகாராஜா மாதிரி நல்ல மாப்பிள பாக்குறேன். போலாமே? இல்ல, ராஜா வரான்னு சொன்னீங்களே. I forgot to tell you. உங்க ஃபோன் பண்ணாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் வர்றாங்களா? நீ ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஓகே. நீங்க? நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வரேன். சரி, பாய். புட்டா கல்யாணமே பண்ணி வச்சிருவீங்க? பண்ணீங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வச்சு வந்து நிற்கிறேன். வந்து நிற்கிறேன், அங்கே போய் லேட் ஆச்சுன்னு வச்சுக்கா. அடிக்கடி ஃபோன் பண்ணுறேன், எமர்ஜென்சி அது இதுன்னு சொல்லி கலாந்திக்கணும். ஓகே ஓகே, அடிக்கடி ஃபோன் பண்ணுங்க. ஹலோ டாக்டர் ஹியர். அண்ணே, நான் வட்டி பேசுகிறேன். ஓ, யார் யாரு டபாக்கிறது? வட்டி என் கண்ணுமெல்லாம் இல்லை. நான் தான், நான் தான். எதுக்கு நான் ஃபோனில் பேசுகிறேன்? நீ எதாவது அடிக்கடி ஃபோன் பண்ண சொல்லி. அடிக்கடினா இப்படியா? பின்ன சரி, ஹலோ ஹலோ, போன வை. ஆ சரி சரி, வைக்கிறேன். அங்கே பாக்கெட்டில் நீங்க MBBS எந்த காலேஜ்ல படிச்சீங்க? சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு முன்னால இருக்குது. இல்ல, அங்க சென்ட்ரல் ஜெயில இருக்கு. இல்லைங்க, அது காவாக்கு இந்த பக்கம், காவாக்கு அந்த பக்கம் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். ஓ, லவ்லி லவ்லி, பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் படிச்ச பேர் போன இடம் அது. ஹலோ, எஸ்எஸ் டாக்டர் தான் பேசுறேன். என்னண்ணே, நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கா? சரி, அப்படியா? சரி, நீங்க என்ன பண்றீங்க? பேஷண்ட்க்கு ஒரு காட்டில் குளுக்கோஸ் ஏத்தின்னு இருக்க, நான் வந்து நிக்கிறேன், பயப்பட வேணான்னு சொல்லுவான். அம்மா, உங்கள் அப்பா பேரில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்கீங்களாமே, ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாரு. பாருங்க, அவர் மூஞ்சிய பாருங்க, எவ்வளோ பெருமை இருக்கு பாருங்க அவங்க மூஞ்சியில். ஃபோன் இருக்குது ராஜா, நீங்க ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வசூல் வேணாலும் கொடுக்குறேன். வசூலா? நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பையன் ஒரு டாக்டர் இல்ல, ஒரு ரவுடி. கட்ட பஞ்சாயத்து நடத்தி வசூல் பண்ற பணத்துக்காக ஆளை கெடுத்துறது, பயமுறுத்துறது, அடித்தடி, இதான் தொழில். இது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுன்னா உங்களை விட முட்டாள் வேற யாரும் கிடையாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஆஸ்க் ஹிம், சொல்லு. ராஜா, நீ டாக்டர் இல்லையா?
தேவையில்லாம உங்களுக்கு திரவத்தை கொடுத்துட்டோம். எங்களை மன்னிச்சிருக்கோம். டாக்டர், அந்த 4 பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காரு, நீங்க உடனே வாங்க டாக்டர். அது எப்படி நீ என்ன அடிக்கல ஒதைக்கல உத்தர மாத்திரம் உருவி எடுத்துச்சு பாடி போலாம். எங்கங்க இவரை விட்டுட்டு போனோம் அவ்வளவுதான். நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டா எனக்கு உறவு நீ யாருமே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்? பெரிய மனுஷன், உனக்கு தெரியாது. எங்க ரெண்டு பேர் படத்தி பெருசா போட்டு மாலை போட்டு வச்சுக்கோ. இனிமே உனக்கும் எனக்கும் உறவு அவ்வளவுதான், புரியுதா? போடா அண்டா, பெரிய மனுஷன் மறுபடியும் அழ வச்சிட. போடா 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 போயிட்டு பாடி. ஏ ராஜா, அப்படி போய் சொன்னேன் பயத்தில் தான்மா. அப்படி சொல்லிட்டேன். ஊட்ட விட்டு ஓடி போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு பணத்தோட வந்ததும் அப்பா எப்படா இருக்கேன்னு காப்பான்னு நினச்சா அவர் என்னடா பண்ணுறேன்னு கேட்டார். சரி, அவரை கஷ்டப்படுத்த வேணாமே, நான் ரொம்ப மதிக்கிறேன், டாக்டர் தொழில் செய்கிறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டேன். அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நான் அப்படி என்னம்மா அதான் நிஜத்துக்கு சொல்லிட்டேன்னு. இப்போ உன் முடிவு என்ன? அவர் முடிவு தான் என் முடிவு. சொன்னாடு மலம் மாதிரி அப்படியே உயிரை உருவி எடுத்துட்டேன் சொல்லிட்டான். நான் டுபாக்கு ஒரு டாக்டர் இல்லை, ஒரு மாவனா. நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும் டாக்டர்? சரி, ஆயிடலாம். காலையில் என்ன நான் பப்பில் இருக்கிறேன், அதனால காலையில் பேசிக்கலாங்க. நான் தெளிவாக தான் இருக்கிறேன். இந்த பாப்பு நான் கல்யாணம் கட்டி போகிறேன். இந்த டாக்டர் காலேஜில் சேர்ந்து மெடிக்கலாக போகிறேன். அப்புறம் இந்த உடு உடு சிச்சின்னு அம்மா அவனை விடாத சிரிக்க வைக்க போகிறேன். ஒரு ஹீரோ சொன்னால் அதை செஞ்சு காட்டினா தான் ஹீரோ. இவருக்கு சித்தா தெரியும், இவருக்கு சித்தும் தெரியும், ஜனங்களின் நாடியும் தெரியும், பணங்களில் கோடியும் தெரியும். சகலகலா டாக்டர் பெருசு. அட்மிஷன் எங்க? அட்மிஷன் இங்க தான். இங்கயா போர்டு போடுது தெரியல? இந்த சீட்டு உனக்கு அட்மிஷன் கிடைச்சிச்சு. அண்ணா, நீ என்னமோ வெக்கப்பட்டிய. அந்த ஆள் வயசுக்கு அட்மிஷன் கிடைச்சிச்சாம? அதான் எப்படின்னு கேக்குறேன். யாருகிட்ட என்ன சபதம் போட்டாரோ? ஓ, இந்த கியூவே சபத கியூவா? ஐயோ, என்ன நீ இல்லங்கப்பா, அட்மிஷன் கியூ தானே? இதான் அட்மிஷன் கியூ. கரெக்டாக தான் நிற்கிறீங்க. இல்லை, எல்லாரும் பார்க்கறதுக்கு நோயாளிகமாக இருக்கிறாங்களே. ஏன் இங்கே வியாதி இருந்தால் தான் அட்மிஷன் கிடைக்கும். இது நாங்கள் கதையாக இருக்குது. வக்கீல் ஆகணும்னா முதல்ல குத்தவாளியாக இருந்திருக்கணும், போலீஸ் ஆகணும்னா முதல்ல திருடனாக இருந்திருக்கணும், கல்யாணம் ஆகணும்னா முன்னாடி பிரம்மச்சாரியாக இருந்திருக்கணுமா? கரெக்ட் தானே? என்னப்பா குழப்புறீங்க? நீங்கள் வாங்க, வாயாங்க, விட்டு வாங்க சொல்கிறேன். நான் இங்கே ஆஸ்பத்திரியில் நோயாளியாக சேர வரல, மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து டாக்டர் ஆக போகிறேன். இங்கே அப்படியா? அதே தான் சார். எது? 10 வருஷம்
கீழ்பாகத்தில் இருந்தேன். ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும் ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். யாரு? நான் தான். அப்புறம் அப்படி இப்படி குணப்படுத்தி என்னை இந்த ஸ்டேஜில் கொண்டாந்து விட்டாங்க. நீங்களும் சேர்ந்துருங்க, நல்லாயிடுவீங்க. நேராக டீனை போய் பாருங்க, எல்லாரும் டாக்டர் ஆகிடலாம். டீனு தியேட்டரில் இருக்காரு. வரட்டுமா? தேர்ட்னாங்க வேற என்னமோ மாதிரி இருக்கு. இவன் படுத்திருக்கான். என்ன டாக்டர், டிக்கெட் வாங்கிட்டு உள்ள விட்டீங்களா? எல்லாரும் முகமூடி கொள்ளகார மாதிரி இருக்கிறாங்க. இதுல யார் டீன்? What is happening here? Huh? Out! Dean, please, out! Dean, Dean. யாரு போங்க? போங்க சார். வெளியே போங்க சார். வெளியே போங்க எல்லாரும். Nonsense! போங்கயா. என்னையா அநியாயமா இருக்குது? திறந்து வீட்டுக்குள்ள எச்சக்கல்ல ஏதோ நுழைஞ்ச மாதிரி. என்ன நாயின்றியா? தப்பா? ஏதோ ஒண்ணு ஏன் நாயின் எடுத்துக்கிறீங்க? எச்சக்கல சிங்கம், எச்சக்கல புலி. ஏய் ஏய் ஏய், இத பாரு, அர்ஜென்ட்டா ஒரு அட்மிஷன் வேணும். அதுக்காக தட தட ஆபரேஷன் தியேட்டர்ல நுழைஞ்சிருதா? ஒரே நேரத்துல ரெண்டு ஆபரேஷன் பண்றதுக்கு எங்க டீன் என்ன பார்பரா இல்ல இதான் சலூனா? அண்ணனுக்கு இந்த காலேஜ்ல ஒரு டாக்டர் சீட். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு, அதுல நல்ல பெர்சன்டேஜ் வாங்கினா தான் அட்மிஷன் கிடைக்கும். எங்க அண்ணனுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையா? தம்பி, அண்ணனா இருந்தாலும் தாத்தாவா இருந்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கம்பல்சரி. நீ எழுதுனியா? ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட். ஓ, கங்க்ராச்சுலேஷன். உன் பேர் என்ன? மார்க்க பந்து. ஆ, அட்ரஸ்? ஓ, இது என்னது? நான் அட்ரஸ் கேட்டா குதூகலம் ஆயிடுவாங்க. நீ சொல்லு. மார்க்க பந்து, அருண்டேல் காலனி, முதல் சந்து. மார்க்க பந்து, முதல் சந்து. கவிதை மாதிரி இருக்குதுல்ல. குட் குட் குட். ஒரு முக்கியமான விஷயம், சாரி, எக்ஸாமினேஷன் எழுத போறதுக்கு முன்னாடி தயிரில் சர்க்கரையை கலந்து சாப்பிட்டா எக்ஸாமினேஷன் நல்லா எழுதலாம்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. சாப்பிடுங்க. என்ன ஆபரேஷன் பண்ணின்னு இருக்கீங்க? ஃபைல்ஸ் மறக்காம கையை கழுவிடுங்க. ஆஹா, அண்ணன் அப்படியே யாரையும் தொடாம வாங்க. சாரிடா, நான் உங்களையெல்லாம் சந்தேகப்பட்டு. பரவாயில்ல, தயிரில் சக்கரை கலந்து சாப்பிட்டா பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கலான்னு எங்க அப்பாவும் சொல்லுவாங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. விடியா விடியா, ஸ்டாப் இட் மேன், ஸ்டாப் இட். யோ, இதெல்லாம் தப்பியா? யோ, இதுல என்னயா தப்பு? தப்பா வசூல் ராஜா, நான் சொல்றது கேளு. ஒத்தனுக்கு பதிலா இன்னொருத்தன் பரீட்சை எழுதுறது தப்புப்பா. ஏய், நான் என்ன பரீட்சை எழுதுறதுக்கு பயந்துக்கிறான் வேணான்றேன். எனக்கும் பரீட்சைக்கு அஞ்சாம் கிளாஸ்லேருந்து ஆகாதியா? அஞ்சாம் கிளாஸில் அத்தனை சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டேன். இந்த கெட்ட வார்த்தை பேசுகிற வரலாம் இங்கே வச்சுக்காது. ஐயோ, இது கெட்ட வார்த்தையெல்லாம் இல்லைப்பா. இல்லையா? இல்லைப்பா. என்னடா இல்லைன்றாரு? தெரியலையே. என்ன ஏம்பா, இது ரொம்ப முக்கியமா? என்ன கவனிப்பா ப்ளீஸ். ஏம்பா சிரிக்கிறீங்க? உனக்கு வேணாம், எனக்கு வேணாம். கடைசியா கேக்குறேன் ப்ளீஸ். அது பேரம் பேசினுக்குற முதல்ல கடைசின்னு முதல்ல இருந்து நான் அதான் சொல்லுங்கிறேன். நீ போய் பரீட்சை எழுது. செஞ்ச உங்க அப்பா ஓகே இல்லன்னா? என் பையன் பாஸ் பண்ணிடுவான், அப்புறம் நீ காலேஜ் போயிடுவேன். போனா என்ன? அப்புறம் யார் கூட நான் கேரம் போர்டு ஆடுறது? ஆ, வா வந்து ஆடு. நீ டாக்டருக்கு படி, நான் எம்பிபிஎஸ் படிக்கிறேன், நீ கொஞ்சம் எம்பிபிஎஸ் படி. எனக்காக பரிட்சை எழுதுற பையன் உனக்காக எழுத மாட்டான்ற? என்ன மேட்டர் சொல்லுங்க.
என்னாச்சு? எத்தனை வாட்டி? ஓ பேதியா, நீங்க கவலைப்படாதீங்க. அச்சி மூடு. இல்ல உங்களை சொல்லல, ஆனா நான் வரத்துக்குள்ள நல்லா கைவி வைங்க. நான் இதை வந்துக்கினே இருக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் பேஷண்டே பேதி பேபி.
என்னடா நீங்க என்னையே வைக்கப்பட வைக்கிறீங்க? என்ன வைக்கோ? கிளே கிளாஸுக்குள்ள இந்த மாலையோட எல்லாம் போக கூடாது. இப்படி நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். சார் என்ன சார் வருது? தற்கொலை கேஸ். விஷம் சாப்பிட்டான். நான் டிபன் சாப்பிட்ட மாதிரி அசால்ட்டாக சொல்லிருக்கிறீங்க. வாயெல்லாம் நுர தப்பிடுது சார். உள்ளே எடுத்து போய் அட்மிட் பண்ணுங்க சார். சார் சார் என்னையா நீ? அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஃபார்ம் வாங்கணும், ஃபில்லப் பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்குது. அங்கே பாருயா, அவங்க அம்மா லைனில் நிற்கிறாங்க. சும்மா இறையா சார். டாக்டர், இந்த பேஷண்ட்டு விஷம் சாப்பிட்டார் போலுக்கு, கொஞ்சம் பார்க்குறீங்களா? போலீஸ் கேஸு சொல்லிட்டீங்களா? யாருக்கு? போலீஸுக்கு. அதெல்லாம் சொல்லிடலாம், நீங்கள் பாருங்க டாக்டர். எனக்கு டியூட்டி முடிஞ்சு போச்சு. பாருங்க காதல வச்சு பார்க்கணும். நான் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு தான் சார் டாக்டரா வந்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் தான். சும்மா கேட்டீங்க. நீங்க பாருங்க, மனசு கோணாது பாருங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, இதுதான் விஷயம் சார். எலி மருந்து சார். எலி மருந்தா? வாட்? எலி மருந்து. Welcome to SLR Institute of Medical Sciences. I am Dr. Vishwanath, the dean of this institution. Please sit down. Hey, Vandi, saugraki enna na oorla inda college la kadichu thamunnu enna solringa enna chi yaana idu paapu appa irukra college ra ava enna na anga pannit irukka enna panninukrana mike munnadi ninnu aathu aathunu aathinukran sorpolivu now இந்த நாட்டில் இருக்கிற சிறந்த டாக்டர்ஸ் ஒரு காலத்தில் நீங்க இருக்கிற இதே ஹாலில் இதே பெஞ்சில் உட்கார்ந்து படித்தவங்க தான். நவ் டெல் மீ, உங்களில் யாருக்கு ஒரு கிரேட் டாக்டர் ஆகிற குவாலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? குட், ஐ லைக் இட், ஐ லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ். ஹேண்ட்ஸ் டவுன் ப்ளீஸ். யூ, உங்க பேர் என்ன? நிம்மி. எல்லாருக்கும் கேக்குதா? குட்,
Now tell me, அப்படி என்ன ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்கு? Why do you want to become a doctor? மனிதாபிமானம். புரியல. கம்ப்யூட்டர்ல யூசர் ஃப்ரெண்ட்லி, பிசினஸ்ல கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி, அந்த மாதிரி டாக்டர்ஸ் பேஷண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். நோயாளிகளோட வலியை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்து சேவை செய்ய நான் விரும்புறேன். பரிவு பாசம் காட்டுறதுக்கு இது ஆசிரமம் இல்ல, ஹாஸ்பிடல். ப்ளீஸ் சிட் டவுன். வெல், என் கைய பாருங்க. இதுவரைக்கும் நான் 1000 ஆபரேஷன் பண்ணிருப்பேன், ஆனா என்னைக்கும் என் கை நடுங்கினதில்லை. ஏன்? Because I don't love my patients. But ஒருவேளை நாளைக்கு நான் என் பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலை வரலாம். And who knows? அன்னைக்கு என் கை நடுங்கலாம். You know why? நீங்க சொன்ன அந்த கன்சர்ன், உணர்வுகள். நம்மளை பொறுத்த வரைக்கும் நோயாளிங்கிறவன் ஒரு உடம்பு மட்டும்தான். அவன் யாரு, அவன் பேர் என்ன, அவன் அந்தஸ்தன, எதுவுமே நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடாது. அடுத்த 5 வருஷம் நீங்க கத்துக்க போறது இததான். Well, that's it for today. Any other questions? Yes, one question. ஒரு கால், ஒரு பேஷண்டே உடம்பு முடியாத வாயில் நுரையெல்லாம் தப்பிக்கினே எமர்ஜென்சியா வந்துக்கிறான்னு வச்சுங்க, அவனை உடனே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு இட்டுன்னு போய் குளோரோஃபார்ம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி உயிரை காப்பாற்றுவீங்களா? இல்லை அட்மிஷன் ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணுறான்னு சொல்லி சாவடிப்பீங்களா? யோர் கிளாஸஸ் ஸ்டார்ட் டுமாரோ 8 o'clock ஷார்ப். See you. ஹலோ ஹலோ, அப்படி போயிட்டா இப்படியே? நான் விக்ரமாதித்த வாதாளம் மாதிரி முதுகில் தெனிக்க ஏறி கட்டி பிடிச்சின்னு கேள்வியெல்லாம் கேட்பேன். அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். சொல்லியா ஆகணும். அதுதானே வாங்குறீங்க நீங்க துட்டு. 93.5% வி ராஜாராமன் சார். ஏன் சார் லென்ஸ் வழியா பாக்குறீங்க? இன்னும் மார்க் ஜாஸ்தியா தெரியும், டென்ஷன் ஆவீங்க. வில் யூ ஷட் அப்? எப்படி இவன் மட்டும் 93.5% வாங்கலாம்? ஹவ் இஸ் இட் பாசிபிள் சார்? ஹவ் டு ஐ நோ சார்? யா, யூ ஆர் ரைட். ஹவ் டு யூ நோ? உங்களுக்கு எப்படி தெரியும்? எஸ், நீங்களே எக்ஸாம் எழுதுறீங்க சார். அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த ராஜா தானே டாக்டர் ராஜான்னு போட்டோ காமிச்சு என்ன பொண்ணு பார்க்க வரதா எனக்கு சொன்னீங்க? எனக்கு என்னமா தெரியும், பெரிய ஃப்ராட்னு. அதான் உன் அவாய்ட் பண்ணதே. இவன் பெரிய ரவுடிமா, வசூல் பண்றவன். கட்ட பஞ்சாயத்து, சாதாரண கட்ட பஞ்சாயத்து இல்ல, வீர பாண்டிய கட்ட பஞ்சாயத்து. பை தி வே, வெயிட் 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 a minute. நீ இவனை பாத்திருக்கியா? பாத்திருக்கனே. தெரியுமா? அப்படின்னு காலேஜ் பெரியவங்க சொல்லிட்டாங்க, செஞ்சிருவாங்க. ஆ, சொல்லுவாங்க சொல்லுவாங்க. அம்மா, ரூம் நம்பர் என்ன? 4 சொல்லிக்கிறாங்க. எவன் சொன்னான்? ரிசப்ஷன்ல. ஐயோ, உனக்கு லக்கி நம்பர் 7. எப்பட்றா, நான் 3rd பிறந்தேன். 10 3 எடுத்தா 7. இந்த பார் 7 வந்துருச்சு. ஆ, நம்மள வந்தோம். இது கொஞ்சம் குறைச்சல்ல. இப்போ இத பாரு, 12 7 கழிச்சா 5 வருது. சரி, அதோட 2 கூட்டிக்கோ. என்ன வருது? 27 கேச்சா 7 போல இது. இல்ல எம்பியா, நீ சொல்ல மாட்டேன்னு வச்சு. அதான் இனிமே இதுதான் நம்ம ரூம். வாழை உள்ள என்னடா லக்கி நம்பர்? என்ன லக்கி? போய் முட்டிக்கின. நான் தானே முட்டிக்கின. நீ முட்டிக்கினியா? உள்ள போ, உனக்கு லக்கி. சொல்லிடுறேன் சார், பாத்ரூம்ல இருக்க சார். பாத்ரூம்லயா? ரொம்ப மட்டாத. ஒரு நிமிஷம். ஆ, 1 இல்ல, 5 நீ அங்கே தான் இருக்கணும் போல இருக்குது. என்னடா இது, ரூம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போச்சு. சின்னதா இருக்கேன்னு பாக்குறியா? இந்த செவரை அடிச்சு 8 எடுத்துக்குவோம், இந்த செவரை அடிச்சு 6 எடுத்துக்குவோம். ரூம் நம்பர் 678 வச்சுக்குவோம். 6 7 8 கூட்டினா 21, 2 கூட்டினா 3. ஓ, பிறந்தநாள் வந்துருச்சுன்னா 10 3 கழிச்சுனா 7. ஓ, ரூம் நம்பர் வந்துருச்சு. நீ அங்கே வந்து பாத்ரூம்ல இருந்து. ஆச்சா, சரி விடு. சரி, இப்போ ஹலோ, நீங்களாம் யாரு? இப்பதான் இவங்களை அடாவடி பண்ணாதேன்னு சொல்லி மரியாதையா கூட்டின்னு வந்தா, நீ ஏன் தோல்ல கை வச்சு யாருன்னு கேக்குறியே? நீ யாரு? உன் பேர் என்ன? சுவாமிநாதன் சார். சரி வா, இங்க உட்கார். உட்கார உட்கார. நான் யாருன்னு கேட்டல, நாங்கெல்லாம் உன் ரூம்மேட்ஸ். நாங்களா? அப்ப இவங்க எல்லாம் இங்கதான் தங்க போறாங்களா? கூட தான் இருப்பாங்க.
ஒரு நாலஞ்சு நாள் கூட தங்கிட்டு ஒரு நாள் லீவ் எடுத்துன்னு போயிட்டு கூப்பிட்டதும் ஓடி வந்துட போறாங்க. உனக்கு என்ன குறை? இதோ ஃப்ரிட்ஜ் வந்துருது, ஏசி வரப்போகுது, ஏர் ஆயில், பவுடர், ஸ்னோ எல்லாத்தையும் நீ உபயோகப்படுத்திக்கலாம். ஆண்ட்ராய்டு தவிர ஆண்ட்ராய்டு நான் தொட மாட்டேன். பாத்ரூம் போட்டு கை கழுவினியா? கை கூட நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். கோபிநாத், என் பேர் சுவாமிநாதன் சார். இன்னொரு மேட்டர் சொல்றேன், கேக்குறியா? சார், நான் ஒரு மேட்டர் சொன்னால் அதை மறுத்து பேசக்கூடாது, தெரியுதா கோபி? சார், சுவாமி சார். இப்போ நான் என்ன சொன்னேன்? நீங்கள் சுவாமி இல்லை கோபி எப்படி வேணா கூப்பிடுங்க சார். சார், ஊர்லேருந்து எங்கள் அப்பா வந்தால் நான் சுவாமின்னு கூப்பிடலாம் இல்லை சார். அப்போ உங்கள் அப்பா பேரை மாற்றிடலாமா? சாம்பூனே இருக்கட்டும் சார். பகார் எடுத்துகிட்டு போ. கொஞ்சம் இடத்த கொடுத்தா அத்தம் மாற்றி இத்தம் மாற்றின்னு பாத்ரூமில் ஹீட் இருக்குதா? இருக்குது சார், ஆனால் ரிப்பேராக இருக்குது. சரி, அதை மாற்றிடலாம். பார்த்து கது சாத்தின்னு போக மாட்டியாடா நீ? கட்ரி ஃபல்லடா நம்மாலே. போலையா நீ? இங்கிலீஷ் கக்கூஸ்னா ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, பேலன்ஸ் இது மிஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த ஹைட்டு நான் பயமாச்சா ஊட்டாண்ட போய்க்கிறேன். அது வரல தாங்கம்மா நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் ரூம்? ஃபர்ஸ்ட் இயரா? வா 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 வா. அது இல்லை, மேலே ரூம் சேஞ்ச் பண்ண என்ன பண்ணணும்? அதுக்கு நீ முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். என்ன ராகிங்கா? இந்த காலேஜில் ராகிங் இல்லைன்னு சொன்னாங்களே. அப்படித்தான் நாங்கள் சொல்ல சொல்லியிருக்கோம். நீ வாமா. கம் ஆன் யா, வா யா. இன்னும் இருக்கு. நானும் நீ ராகிங் பண்ணு, இதெல்லாம் இன்னும் ஒருத்தர் ஒருத்தர் பண்ணிக்கிறதான நான் ஆகிறேன். போட போட, எங்க போற? போ போ. அப்படி போட 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 கண்ணாலே, இப்படி போட 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 கையாலே. பொன்னோட பொறுத்து தான் மூட்டை ஏறிக்கிறேன், பொன்னோட கண்ண பொதி கண்ண மூட்டி ஆடவரே. இல்லை நட போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? Longitudinal arch of the foot. Well, is that clear now? Any doubts? கை தூக்கு. எதுக்கு? தூக்கிட்டு கேக்குறப்ப நீ பெரிய டாக்டர் வருவ இல்ல? க்வெஸ்சன் எந்த? இந்த கடலைக்காய் சாப்பிட்டா என்னன்னா வரும்னு எனக்கு கொஞ்சம் தெரியும், ஆனா படிப்பு வருமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. தன்னுடைய முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் வேதாளத்தின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாரானா? அது எப்படி பதிலாவா? இந்த மனுஷன் இப்போ இந்த ஹாலை விட்டு வெளியே போலண்ணா. இந்த வருஷம் அனாட்டமில நான் எடுக்கிறேன், கடைசி கிளாஸ் இதுதான். ராஜா ப்ளீஸ், ராஜா ப்ளீஸ், போ ராஜா. ஓகே ஓகே. டா சாமு மவுனே, இவர் என்ன சொல்றாரோ எல்லாத்தையும் ஞாபகமா கேட்டுன்னு வந்து எனக்கு ரூம்ல சொல்லு. நான் வாத்தியார பாக்காதிய கத்துக்கிறேன். நான் ஏலக்காய்வன். அது ஏகலைவன். சரி, ஏதோ ஒன்னியா வழிவிடு. இன்று போய் நாளை வாரே. இந்த உன் கல்லையோட இந்த கல்லையும் போடு. காதலுக்கு மரியாதை. சார், வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் ரூம் சார்? ஷட் அப் அண்ட் சிட் டவுன். ஹலோ பட்டி, எனக்கு அந்த டீனுக்கு வேர்ல்ட் வாரே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹலோ 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 ஹலோ. உனக்கு இல்லைடா, வேற ஆளுக்கு. அவன் அம்பு விட்டான் என்ன பார்த்து, நான் பதிலுக்கு விட்டேன் அம்பு. அவன் அம்பெல்லாம் புஸ்கே, பசங்கள்லாம் சிரிக்கிறாங்க, தலை தொங்கி போய் நிராயுத பாணியா நின்னான். என் ட்ரெஸ் எல்லாம் போட்டுருந்தானே? நிராயுத பாணின்னா ட்ரெஸ் இல்லாதன்னு அர்த்தம் இல்லை, ஆயுதம் இல்லாதன்னு அர்த்தம். எந்த பாஷையில? அது ஏதோ ஒரு பாஷை. அது ஏதோ பாஷையில் விட. நான் என்ன செஞ்சேன் கேள்றானா? என்ன செஞ்சீங்க? கப்புனி எந்திரிச்சு கிளாஸ் விட்டு வெளியே வந்துட்டேன். மற்ற பசங்க படிப்பு கேடக்கூடாது. நல்ல வேலை பார்ப்போம், இந்த காலேஜில் வேலை பார்க்கல. இல்லைன்னா அதெல்லாம் பார்த்து ரொம்ப பேஜாராயிட்டு இருக்கும் பாவம். மிஸ்டர், என்னமோ பாப்போன்னு இல்லையே, எந்த பாப்போ? ஒன் மினிட், லாலிபாப்.
போடுறீங்க? யா ஆளு ஆளுக்கு எனக்கு ஒண்ணு கொடுன்னு கேட்பாங்களா? சார் நான் எவ்வளவு வேணா கத்துவேன், இது என் காலேஜ், இன்னும் சொல்ல போனா எங்க மாமனார் காலேஜ். ஏய் வச்சிருக்கிறேன் உனக்கு ஆப்பை. இல்ல பாப்போன்னீங்களே. இல்ல நான் ஆப்பை வச்சுக்கிறேன்னு தான் சொன்னேன். பாப்பை வச்சுக்கிறேன்னா தப்பாயிடாது. ஐயா இந்த பாப்பும் அந்த டீனும் ஒரே ஜாதிங்க. ஏன் பாப்பா என்ன பண்ணா? உங்க ஷார்ட்டா உங்க புரியற மாதிரி எப்படி சொல்றது? இப்ப நீங்க தான் பாப்பன்னு வச்சிங்க, நான் தான் நான்னு வச்சிங்க, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் நிச்சயாச்சு. வைக்கப்படாதீங்க, அதான் நான் வைக்கலாம் பண்ணல சொல்லுங்க. ஆனா இந்த கல்யாணம் நடந்ததுன்னா உங்க வாழ்க்கைய ஸ்பாயில் ஆயிடும். ஏன் நான் வசூல் லிஸ்ட்னு தெரிஞ்சிருமே. வசூல் லிஸ்டா? அதான் சைக்கிளிஸ்ட் டைப்பிஸ்ட் டெரரிஸ்ட் அந்த லிஸ்ட்ல வசூல் லிஸ்ட்ங்க. நீங்க கதை கேளுங்க, நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாப்பு பாப்பு நான் உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது என்ன பிடிக்கல நிராகரி பாப்புன்றேன், புரியுதுங்களா? அப்ப சொன்னீங்களே ஆயுதம் இல்லாம. அப்புறம் என்ன பாக்குற பாடி Leah, will you reach the stomach? It's not stomach for you, doctor. It's abdominal cavity. Hey, Sambu Mauda. Nurse, vegetarian சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீ தான் நிக்கிற. அப்பா கழுவாத விட்ட மீன் பாடி வண்டியை தேவலாம் போல இருக்குது. ரொம்ப டெட் பாடி. Don't call it dead body. Call it cadaver. அங்க நோயாளிங்க எல்லாம் உசுருக்கு போராடி நிக்கிறாங்க. நீங்க பாடியை நோண்டி நிக்கிறீங்கல. What do you want? Why nodding kekara? This is dissection of the abdominal cavity. உனக்கு எங்க தெரிய போகுது? எப்படி தெரியும்? இவங்கெல்லாம் மறைச்சு நின்னாங்கன்னா நானும் பாடி பார்க்கதில்ல. உனக்கு வேணும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாடி கொண்டு வந்துக்க. ஓ அப்படின்றியா? ஹலோ, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு பாடி வேணும் தெரியல. அண்ணே நான் உள் பாடி சொல்லலடா, ஒரு ஆள் பாடி சொன்னேன். அடுத்து ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல ஆஸ்பத்திரியில். அந்த பாடியா? நீ கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எலஸாக பார்த்துன்னு வா, முத்தலாக கொண்டாந்துடாது. தெதா பாடி கிடைச்சிருச்சுனே. இம்போர்ட்டட் பாடினே. இம்போர்ட்டன்னா? மேட் இன் ஜப்பான். அது ஏதோ கப்படி கூடாது. ஜப்பான் கரண்டா மூக்கே கிடையாது, அப்புறம் எப்படி கப்பு தெரியும்? அவனுக்கு மூக்கு இல்லை, எனக்கு இருக்குது. ஹலோ சில்லி சிக்கன். Yes. You take India photo? I want India poor photograph. Poor? Yeah. Yeah. Poor photo. Yengudu va, yeah, India photo. Yeah, I'll come. Come, come. See? Yeah, India. Poor India. India. No house. Yes, yes. House, no house. Oh. All koni paina house. Saaklava kudi irukanga. You want to take photo? Yes, I want. Wait. You go avanga veettukulla po, avanga veettukulla po, koni pai go inside koni pai, then take photo. Hey pura pura pura. When we do the actual dissection, what happened? Pura yo kalva. Hey pura pura osalna. நீங்க கேட்ட மாதிரியே பாடி கொண்டுட்டு வந்துட்டியா? நம்ம பர்சனல் பாடி வந்துச்சு. சூடாகுது, இருந்து பாரு. ஐயோ என்னடா, சார் எத்தனை தடவை சார் சொல்றது? நான் எம் மேல தப்பு இல்லை சார், சொன்னது தான் நான் செஞ்சேன். சொன்னீங்களா இல்லையா? 63 பேர் பாடியை மறிக்கிறாங்க, பார்க்க முடியலன்னு சொன்னா சொந்தமா பாடி கொண்டான்னு சொன்னார். இவரு கத்துக்கணுன்ற ஆர்வத்தில் நான் பாடியை கொண்டாங்க. குட் 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 குட். நான் உன்னுடைய கத்துக்கிற ஆர்வத்தை ரொம்ப பாராட்டுறேன். நான் உனக்கு கத்துக் கொடுக்குறேன். ப்ளீஸ் கம், லெட்ஸ் டன் திஸ் வே.
யா இந்த இந்த செஸ்ட்ல இருக்கிற அந்த லங்ஸ் ஹார்ட் அப்புறம் அந்த கிட்னி இதெல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிடு ஆப்ரேட் பண்ணி அவுட் யா அப்படி இல்லை இது ஆப்ரேஷன் நல்ல பென்சில் மாதிரி நான் சூக்க பிடிச்சி ஜஸ்ட் லைக் தட் ஆப்ரேட் பண்ண இவனை அட்மிட் பண்ணுங்க மயக்கம் தெரிஞ்சதும் நான் தான் ஃபார்ம் ஃபில் பண்ணேன்னு சொல்லுங்க ஓகே சார் நாஸ்தா கூட சாப்பிடாத கிளாஸுக்கு வந்துட்டேன் நைட்டு வேற தூங்கல கீழே அந்த மொசைக்கில் வந்து தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருந்தாங்க அதில் கால் வழிக்க கீழே ஒன்று டிரான்ஸ்ஃபர் ஒன்று தான் நைட்டு வேற தூங்கலையே ரெஸ்ட் எடுக்கலாமேனு தான் என்ன எல்லாரும் ஒரு மாதிரி சர்ச்சா நான் சொல்றது போய் மாதிரி ஆகிடும்ல நான் நீ சரிக்கிற யாரு நீ உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குத ஏன்னா அதெல்லாம் போய் பழச கிளறிட்டு இருக்கீங்க ஓ நீங்களா யார் தெரியுதா இப்பதான் எனக்கு பேக்ரவுண்ட ஞாபகம் வருது ஆபரேஷன் என்ன ஆதி போலாம் சரியாச்சா இந்த ஆயிட்டு இருக்கு ஆயிட்டு இருக்கா என்ன பொங்கல் பாயசம் மாதிரி சொல்றாரு ஆயி ஆயி சரியாயிரும் சொல்லியிருக்காங்க அப்படியா உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு இன்னும் வரல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் என்ன விடுங்க உங்க பையன் எப்படி இருக்கிறாரு என்ன தங்க சொல்றது பாவி பையன் ஹாஸ்பிட்டல்ல வச்சு மறுபடியும் பெனாயில குடிச்சிட்டான் ஏய் என்னடா இது எத்தனை தடவை வாங்கி எடுப்பேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வயசு பசங்களாம் அடிக்கக்கூடாதுங்க பச்சையில் ஃபெயில் ஆனாலே பாலிடால் குடிக்கிற வயசு நான் போங்க நாங்கள்லாம் நான் மனுஷனா இல்லையா யோ சும்மா தலையில் தட்டாதையா குடிச்ச பின்னாயில் கொட்டிட்டு போகுது ஒத்தே 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 ஏன்பா தம்பி பின்னாயில் எங்கே ஊற்றுற மேட்ரு அத்தை போய் வாயில் ஊற்றினுங்கிறீங்க மூச்சு விடும் போதெல்லாம் வாசனை வருமே நிம்மதியாக இருட்டில் படுத்து தூங்க முடியுமா யாராவது பாத்ரூம் நினச்சி பேஞ்சிட்டாங்கன்னா என் கஷ்டம் யாருக்கு தெரியும் ஆ கோவமா பிலாசு போய் பேசுற லவ் பெயிலியரா காதலா என்னது லவ்வா இருக்க இருக்கம்மா உங்க காலத்துல அந்த வசதி எல்லாம் கிடையாது அப்பா சொன்னபடி செஞ்சுக்கினீங்க அவரா செட்டப் பண்ணிடுறாரு கரெக்டா என்ன தெரியுமா அது அவன் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள் அவள் கனவில் யார் வருவாள் யாரை பார்த்து நாபாது சந்தோஷமான பாட்டா அழுவ பாட்டாகிட்டே நீ ஒன் சைட்ல வா அதுதான் அழுவுறியா சரி அழு அழு உனக்காக நீ அழுவலன்னா வேற யாரும் அழுவாங்க அப்படியே அழுது அழுது பழகிட்டீங்கன்னா மற்றவங்களுக்காகவும் அழுணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் கட்டுப்படி வைத்து என்ன தெரியுமா உனக்கு தெரியாத இங்க வா கேளுடா ஒரே காதல் ஊரில் இல்லையடா காதல் போயின் சாதலா இன்னொரு காதல் இல்லையா தவணி போனால் செல்வார் உள்ளதடா பண்ணிடா மவனே லவ் பண்ணிடா மவனே லவ் பண்ணிடா மவனே லவ் பண்ணிடா ஒரு டாக்டர் பொண்ணுன்னு சொன்னா நர்ஸ் பொண்ணு காதலி கட்சி தாவல் இங்கே தர்மமடா போட்டு தாண்டவா ஒரே காதல் ஊரில் இல்லையடா வயசில் மனசில் பட்டாம் போச்சு பருக்குமே லவ் இல்ல அதன் பேர் லவ் இல்ல
கண்ணை பார்த்து பேச சொல்ல கழுத்துக்கு கீழ் பார்க்குமே லவ் இல்ல அதன் பேர் லவ் இல்ல கிங்க பாயில் கவுந்து படுக்கும் போது உன் கனவில்ல கிளியோ பற்றா வந்தா லவ் இல்ல கவுளி கடை பொம்மைய பார்க்கும் போது உன் புத்திக்குள்ள கவுளி கத்தும் அது லவ் இல்ல இதுக்கியா உசுரா குடுக்கணும் எது நஜம் புரிஞ்சு நடக்கணும் காதல் ஒன்னியும் கடவுள் இல்லையாடா இந்த அளவு எல்லாம் ஹார்மோன் செய்யும் கலகம் தானடா ஆழ்வார் பேட்டை ஆண்டவா வெடிய போட்டு தாண்டவா ஒரே காதல் ஊரில் இல்லையடா காதல் போயில் சாதலா இன்னொரு காதல் இல்லையா தவணி போனால் சல்வார் உள்ளதடா நரசம்மா ஏய் ஐயா பார்க்க போனா மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் தோல்வி காதல் தான் அனுபவம் உள்ளது காதலுக்கு பெருமை எல்லாம் ஃபர்ஸ்ட் காணும் தோல்விதான் சொன்னது கவிஞர்கள் சொன்னது தாவு கட்டி தோத்து போனவை எல்லாம் கண் மூடிட்டா ஓட்டு போட ஆளே இல்லையடா ஒன்னு ரெண்டு எஸ்கே பான பின்னு உன் லவ் தான் முன்னால் சுத்தல முழுமை காணுமடா ஐயோ இது காழுவுரை காதல் ஒரு கடல் மாறிடா அத மறந்துட்டு டம்ளருக்குள் நீச்சல் ஏனடா ஆண்டவா வெடிய போட்டு தாண்டவா ஒரே காதல் ஊரில் இல்லையடா காதல் போயில் சாதலா இன்னொரு காதல் இல்லையா தவணி போனால் சல்வார் உள்ளதடா ஒரு டாக்டர் பொண்ணுன்னு சொன்னா நர்ஸ் பொண்ணு காதலி கட்சி தாவல் இங்க தர்மமடா ஆழ்வார் பேட்டை ஆண்டவா வெடிய போட்டு தாண்டவா ஒரே காதல் கூறி இல்லையடா பொண்ணிடாமவனே தவணி போனால் சல்வார் உள்ளதடா பொண்ணிடாமவனே ஹலோ கங்க்ராட்ஸ் என்ன கங்க்ராட்ஸ் எதுங்க அந்த பாட்டுங்க டான்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது லிரிக்ஸ் பிடிச்சிருந்ததா அதுக்கு இல்லைங்க அந்த தற்கொலை கேஸ்க்காக தற்கொலை இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா அவனுக்கு ஒரு பேர் இருக்குதுங்க அப்பா அவன் சாரி நீலகண்டன் அவன் முகத்தில் சிரிப்பை பார்த்தேன் சிரிப்பு அங்கே தான் இருக்கும் ஐ அம் ஷியோர் ஹீஸ் கோன் டு பி ஆல் ரைட் அதான் கை கொடுக்கலான்னு யாருக்கு என்ன கொடுத்துட்டீங்க இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் மட்டும் ஏதோ பிளானோட வந்திருக்க மாதிரி தெரியுது படிக்க வந்த மாதிரி தெரியல இல்லையா நான் படிக்க வரலையே பாடம் கற்றுக் கொடுக்க வந்தேன் இந்த நீண்டுக்கும் அவன் பொண்ணுக்கும் இது பாருங்க பாப்பை பற்றி தேவையில்லாமல் தப்பாக பேசாதீங்க என்ன உங்களுக்கு சும்மா அன்னைக்கு ஒரு பேச்சுக்கு பாப்போன்னு வச்சுங்கன்னு சொன்னால் நீங்கள் பேசும்போதெல்லாம் பாப்புன்றீங்க அப்படி என்ன ஆக்குற உங்களுக்கு லிசன் பாப்பு மேலே எந்த தப்பும் கிடையாது இன்ஃபேக்ட் அவளுக்கு எதுவும் தெரியாது கழுத்து வலிக்குது கொஞ்சம் எப்படி வாங்க பாப்பு நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன விட க்ளோஸா உங்களுக்கு ஓ நீங்க அவ்ளோ க்ளோஸா? பாப்போ நீங்க ஜெட்டில பாத்துக்கிறீங்களா? வாட்? நான் பாத்துக்கிறேனே. சீ, எப்போ? எங்க? சின்ன வயசுல ஊர்ல. ஓ, ரொம்ப அழகா இருக்குங்க. இப்ப பெரிய பொண்ணா ஈ Dress எல்லாம் போட்டு அழகெல்லாம் மாத்திட்டு போங்க. சரி, இப்ப ஃபேஸ் வரல எப்படி இருக்குது? ச்சோ. பாப்பு எப்படி இருப்பான்னு கூட தெரியல. அவள பத்தி தப்பா பேசுறீங்களே. ஆக்சுவலி டீன் கிட்ட போட்டு கொடுத்தது பாப்பு இல்ல. அவங்க வீட்டு வேலக்காரி. வேலக்காரி சொல்றதா டீன் எது? எங்க?
பாப்பு எப்படி இருப்பான்றதை விடுங்க, அந்த வேலைக்காரி எப்படி இருப்பான்னு சொல்லுங்க. எதுக்கு டீனுக்கும் வேலைக்காரிக்கும் தொடர்புன்றேன். எனக்கு எப்படியாவது இப்போ உடனே பாப்பு பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்களேன். ஐயோ டீன் உங்களை கொண்டுடுவாரு. சரி, நீங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒழுங்காக படிச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ண நானே ஏற்பாடு பண்ணுறேன். ஓகே ஓகே, ப்ராமிஸ் ப்ராமிஸ். ஓகே, இப்போ இந்த கேஸை பாருங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான கேஸ். இந்த மாதிரி கேஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் ஒரு ரேர் ஃபினாமினா. 12 வருஷமாக இது இப்படியே தான் இருக்குது. இதால் பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்துப்போச்சு, ஆனால் சப்ஜெக்ட் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. இப்போ கவனமாக பாருங்கள். நான் இந்த டார்ச் அடிக்கும்போது பியூப்பலில் மூமெண்ட் இருக்கும், ஆனால் கண் இமைகள் மூடாது. அதே போதும் போதும், விலகனைங்க, கண்ணு கூச போது பாவம். சப்ஜெக்டால் எதையுமே உணர முடியாது. இது என்ன ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாடம்மா, சப்ஜெக்ட்ன்றீங்க, அந்த ஆளுக்கு பேர் இல்லையா? பேர் என்ன? கீஞ்சது போங்க, பேரை இப்போ தான் பார்க்குறீங்களா? என்ன பேர்? கேஸ் பேர் ஆனந்த். கேஸ்லாம் சொல்லாதீங்க, மிஸ்டர் ஆனந்த்னு மரியாதையாக சொல்லுங்களேன். பின்னா கேட்டு போச்சு, மரியாதை கொடுத்தா அதுக்கு தெரியுமா? நானும் பாத்துக்கினே இருக்கிறேன், கிளாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து எதிர்த்து பேசினே இருக்கிறீங்க. நீங்க ஸ்டூடெண்டா நான் ஸ்டூடெண்டா? இப்போ எதுக்கு அனாவசியமா நீ உணர்ச்சி வசப்படுற? உணர்ச்சி வசப்படலைன்னா உணர்ச்சி இல்லைன்னு கண்ணில் டார்ச் ஆச்சு, சப்ஜெக்ட் அது இதுன்னுவீங்களா? அதனால தான். ஓகே, என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இப்படி ஜடமா இருக்கிற அவனுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து வாழ வைக்கிறதுல எந்த யூஸும் இல்லை. ஏன்றேன் உங்களுக்கே நல்லா தெரியும், தேவையான அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸோ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸோ நம்ம நாட்டில் இல்லை. இதில் 12 வருஷமாக ஒரே பெட்டை காலி பண்ணாமல் படுத்துட்டு இருக்கிறது தேவையா? இதனால் என்ன பிரயோஜனம்? இதா இப்போ கிளாஸ் எடுக்கிறீங்களா, அதுக்கு பிரயோஜனம் போடுறாரு, அதுவே பிரயோஜனம் இல்லையா? 1 question சார், 5 questions கேட்கணுமா சார்? Question number 2, இந்த ஆள் எந்திரிக்கவே மாட்டார்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க சார்? நான் ஒரு டாக்டர். டாக்டர் தானே, கடவுள் இல்லையே? ஒரு மனுஷனை மதிக்க தெரியாதவன் மனுஷனாவோ டாக்டராவோ என் கடவுளாக கூட இருக்க முடியாத. நான் சாம்புமானே அன்பே வெங்கடாஜலம் இல்லையா? அன்பே சிவம் இல்ல? ஐயோ அதான் சொல்லிட்டோம்மா, புதுசாக ஏதாவது சொல்லலாம்னு பார்த்தேன். ராஜாராமன், வில் யூ ப்ளீஸ் கெட் அவுட்? ஓ அப்படி சொல்லிட்டீங்களா? அப்போது இதான் 3வது கேள்வி. நான் கெட் அவுட் ஆகும்போது கூடவே ஆனந்த் சாரியும் வாக்கிங் இட்டு போகலாமா? நோ வே. அப்போ இதான் 4வது கேள்வி, அப்படி உங்களை மீறி நான் இட்டுன்னு போனால் என்ன செய்ய போகிறீங்க? போட்டு உனக்கு எவனாவது டென்ஷன் கொடுத்தானா என்னான்னு சொல்லு. உன்னால் சொல்ல முடியாதோ? சும்மா மனசில் நினி, எனக்கு மனசில் SMS அடிக்கும். நல்லவங்களுக்கு உள்ள அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்குது தெரியா? ஓ ஏ ஏ ஆனந்தே, ஐயோ நான் தள்ளு வரும்போது எப்படி ஆகணும்? மேடம் 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 அது கொடுங்க. வாட் யூ டூயிங்? டூயிங்கா கோயிங்கானு பார்க்கணுங்க, தலை தொங்கிடுச்சு தள்ளு வரும்போதே. ஓகே மேடம், கரெக்டாக தப்பு தப்புன்னு அடிக்குது. என்னோட 100% சேர்த்து நான் இருக்கிற வரலும் உனக்கு ஒரு குறையும் வராது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருப்பேன், ஒத்தனும் ஒன்றை பயன்படுத்திச்சு. நான் ஹலோ வண்டி. அவன் சப்ஜெக்டை வீல் சேரோட கிளாஸ்லேருந்து வெளியே தள்ளிட்டு போயிட்டான் சார். டாக்டர் காளிதாஸோட கையை பிடிச்சி முறுக்கி அட்மிஷன் ஃபார்மே ஃபில்அப் பண்ணாமல் சூசைட் கேஸை அட்மிட் பண்ண வச்சா சார். அதுக்கு பயந்து அவர் லீவில் போனவர் தான். வாட் இஸ் திஸ் மார்க்க பந்து? எனக்கு எப்படி சார் தெரியும்? ஹவு டு ஐ நோ? ஆ எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கீங்க, ஹவு டு ஐ நோ? But you're right, how do you know? Sir, அதெல்லாம் விடுங்க சார், பாஷா கண்ணாபினான் பேசுவேன் சார். கஸ்மாலம் சோமாரி அப்புறம் என்ன? புடா பேமானி. அது வேற சார். ஏய் தலை, ஏய் டேய் விடு, ஓ டேய் சார், அவனை முதல்ல டிஸ்மிஸ் பண்ணும் சார். ஒரு நிமிஷம், அது நடக்காது, அது தப்பு. ஏன் 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 என்ன காரணம்?
அவர் கேள்வி கேக்குறாருனா இல்ல கொச்சையா பேசுறாருனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு அவரை டிஸ்மிஸ் பண்ண ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும் எஸ் ஐ ஹவ் காட் an ஐடியா மார்க்கமந்து சார் வர்ற எக்ஸாம்க்கு ஒரு கஷ்டமான क्वेश्चन பேப்பர் ரெடி பண்ணுங்க சிலபதி காரன் குண்டல கேசி சீவகசி சிந்தாமணி இதில இருந்து கேள்வி கேக்குறேன் சத்தியமா அவன் ஃபெயில் ஆயிடுவான் ஐ அம் சீரியஸ் ஐ அம் நாட் ஜோக்கிங் ஓ யாராலயும் ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு क्वेश्चन பேப்பர் ரெடி பண்ணுங்க அவனால ஆன்சர் பண்ண முடியாது ஹி வில் ஃபெயில் ஐ வில் டிஸ்மிஸ் ஹிம் தி நெக்ஸ்ட் மினிட் கிரேட் கிரேட் ஐடியா கிரேட் ஐடியா வாஜரா வாஜரா வசூல் ஆளுங்க கட்டில் கொண்டு வராங்க என்ன செய்ய என்ன பாஷை பேசுற நீ சாரி சார் வசூல் ராஜாராம் ஆளுங்க கட்டில் கொண்டு வராங்க அது எங்க போடுறதுன்னு மக்களுக்கு நான் இப்ப நினைச்சன உன போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன் இத பாருடா மாமனாரே என்ன மாமியார் கூட்டி அனுப்புறன்றார் ஓகே ராஜாராம் லிசன் இப்ப எதுக்கு இந்த கட்டில் பெட் எல்லாம் அது காரண இவர்தான் ஹாஸ்பிடல் பெட் எல்லாம் கொடுக்க முடியாது வேஸ்ட்னாரு இந்த பெட்டை ஏலத்துல எடுத்து வந்து நான் போட்டு இருக்கேன் ஆனந்த் சார் நீங்க கவலைப்படாதீங்க எத்தனை நாள் வேணா நீங்க இங்க படுத்துக்கலாம் உங்க வீட்டு ஜாய் எங்க வீட்டு ஜாய் இல்ல என் ஜாய் ஏய் ஆ எடியே கே கத்தியே பார்க்காத முடி போமாதான கோடு போட்டாத அனந்த் பயப்படாத ஜாக்கிரதையா அழகா வெட்டி உன்னை சூப்பரா ஹீரோ மாதிரி ஆக்கிடுறேன் டெய்லி வாக்கிங் கூட்டு போறேன் சன்லைட் உன் மேல பட்டதுன்னா சூரிய ஒளி உடம்பு சரியாயிடும் அது கேட்டதில்ல ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயை போற்றி அந்த தாயில் அவ்வளோ வைட்டமின் இருக்குது அது என்ன வைட்டமின் அது டி தானே நான் தானே உடாங்க ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்க அண்ணன் நீ எதுக்கு பிரயோஜனம் ஒருத்த சொல்லி தெரியறான் யார் அவன் அதானே சூழ ஜபமணி வசூல் பண்ணதுனால என்கிட்ட வா வசூல் நம்பி பிரயோஜனம்லாம் அவன் காலேஜ் போயிட்டான்னு இருக்கிற பேங்க் கஸ்டமர்ஸ் அவன் கெடுத்து இருக்கானே அப்படியா சொன்னாவன் ஆமாண்ணே வாடே போகலாம் டாய் ஏறா உன் ஊர் என்ன திருப்பதியா பாதியில் விட்டு போகிறேன் சரி அத்தை அவன் நல்லா இருக்கட்டும் நம்ம படிக்கிறதுன்னு வந்துட்டோம் படிப்பு தான் கவனிக்கணும் ரெண்டு வேலை ஒன்றா செய்ய முடியுமா ஐயோ நேரா சலிச்சுக்கிறீங்க டாக்டர் ஆகிறது என்ன அவ்வளோ சிம்பிளா உடம்புல எத்தனை எலும்பு இருக்குது தெரியுமா 216 அச்சு உடைக்கு தான் தெரியும் என்னைக்காவது எண்ணி பார்த்துருக்குறோமா நாம ஏன்ன நம்ம எத்தனை தடவை எண்ணி பார்த்துருக்கோம் இப்படி என்றதை சொல்லலடா இப்படி என்றதை சொல்றேன் ஞானி மாதிரி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு முடி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அதை தான் விட்ட சொன்னேன் ராஜாராமன் ராஜா பசங்க கிளாஸ் கட் பண்றது தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வாத்தியார் பசங்களை கட் பண்றது கேட்டுக்கிறீங்களா இந்த டீனி எப்ப பார்த்தாலும் என்ன கட் பண்ணி விட்டுறான் விடுறார் அவனுக்கு என்ன மரியாதை யாரா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும் ஒரு விஷயம் சொல்லவா சொல்லுங்க எங்க மேனேஜ்மென்ட்ல யாருக்குமே உங்களை பிடிக்கல உங்களுக்குமா அண்ணே இங்க வந்து பாருங்க நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நீங்க ராஜா ஆகா ஆனந்தே ஆனந்தே இவ்வளோ அழகான முகத்தை இவ்வளோ ரகசியமாக வச்சுருக்கிறேன் நர்ஸுங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா இனிமேல் எங்களை சிஸ்டர்னு கூப்பிடாதீங்க எங்கள் மனசெல்லாம் ஒஞ்சிடணும்னு போகிறாங்க வாங்க வாக்கிங் போகலாம் ஆ பாத்தியா நல்லா பார்த்துக்க எப்படிங்கிறேன் பார் சிஸ்டர் பார்த்தீங்களா நம்ம ஆனந்த் பேரானந்த் ஆகிட்டாரு ஆ பார்த்தீங்களா இதெல்லாம் நல்லதாக இருக்குது ஆனா அந்த டீன் இல்ல டீன் அவரும் மத்த டாக்டர்ஸும் சேர்ந்து கஷ்டமான क्वेश्चन பேப்பர் செட் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களை எப்படியாவது ஃபெயில் பண்ணி வெளியில அனுப்புற முடியல இருக்காங்க. இந்த எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கனா நான் உங்களை எப்படியாவது பாப்பு கிட்ட கூட்டிட்டு போறேன். பாருங்க. பாப்பு நான் எப்ப பாப்பன்றதா எனக்கு டென்ஷனே. பாஸ் ஆவறதுல எனக்கு டென்ஷனே இல்ல. இவருக்கு திட்டா தெரியும். இவருக்கு திட்டும் தெரியும். கணங்களின் நாடியும் தெரியும். பணங்களில் கோடியும் தெரியும். சகலகலா டாக்டர் டாக்டர் கப்பல் கவுந்துருச்சா இல்லையா ஐயா கவலையா உட்காந்துருக்க பேப்பர் பார்த்தா ஆமா சார் நீங்க பாத்தீங்களா பேப்பரு வந்தவாசியில ஒரே குடும்பத்துல 7 பேர் ஒத்தனை மொத்தம் வெட்டிக்கினு செத்துட்டானுங்க ஆனா பரவாயில்ல
குப்பம்மா காஞ்சிபுரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா ஒரே பிரசவத்தில் ஏழு குழந்தைங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, கடவுளையும் ஜனத்தொகையும் ஒன்றையும் அசைக்க முடியாதுன்னு. என்ன முழிக்கிறீங்க, பேப்பர் பார்க்கலையா? இங்கிலீஷ் பேப்பர் தானா? இந்து எக்ஸ்பிரஸ். நீ பேப்பர் மடி தேங்க்யூ. முடிச்சிட்டியா? அதுக்குள்ளையா? சரி வா, நான் உன் கையில குத்துறேன். இல்லையா, கஷ்டமான பேப்பர் ஆச்சு, அதான் கேட்டேன். கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. பி ராஜாராமன், 95.5. இந்த ரவுடிங்கெல்லாம் டாக்டர் ஆயிட்டா ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் யோசிச்சு பாரு. வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அந்த புறம்போக்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணு. சாவுகிராக்கி பொடிச்சிட்டாண்டா மாமோ, நீ பூட்ட கேஸ். கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமா, இந்த சூட் கேஸ் தெரியும், என்ன இது பூட்ட கேஸ் சார்? ஒருவேளை இந்த பூட்டு போட்ட சூட் கேஸ். சுமாரியா, நான் உன்ன அந்த கொஸ்டின் பேப்பரை கஷ்டமா செட் பண்ண சொன்னேன்ல சார். எப்படி 95.5%? நான் ஒரு காயினை பிளாக் பண்ணா ஏதோ ஒரு ஷார்ட் அடிச்சு அந்த காயினை பாக்கெட் பண்ணிடுறாயா சார்? கேரம் போர்டை மட்டும் பிளீஸ் இருக்காங்க சார். சார் எப்படி எப்படி அவன் தான் டாப்ல இருக்கான். That how do you know, sir? Oh, I'm sorry. How do you know? Yeah. May I come in, sir? Sir, Mr. Rajaram, I'm sorry. Sorry, Avanar. I'm going to talk to you. Mr. Rajaram. Dean, நானே நிக்கிறேன். ஆ சார், வெரிக்கோஸ் வைன் வருமா சார்? இப்போதான் உங்க ஆளுங்க கற்றுக் கொடுத்தாங்க. ரொம்ப நேரம் நீங்க அதை உட்காருங்க. எதை கற்றுக் கொடுக்குறேன்? மரியாதை இல்லாமல் உட்காந்துருக்க என்ன பழக்கம் இது? நீங்கள் கற்றுக் கொடுத்த பழக்கம் தான். கிளாஸில் நீங்கள் நின்றுங்கன்னு எங்களை உட்கார வச்சு நீங்கள் தானே பாடம் கற்றுக் கொடுக்குறீங்க. அதே பழக்கம் ஃபாலோயிங். லாஜிக் பேசுகிறேன். ஆனால் நீ வாங்கியிருக்கிற மார்க்ஸை பார்த்தா அதில் லாஜிக்கே கிடையாது. நீ ஏதோ ஒன்று பண்ணியிருக்க, அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் எப்பாடு பட்டாவது அதை கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன். ஏன் பாடெல்லாம் போடுறீங்க? நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், நான் ப்ராடு பண்ணி தான் பாஸ் பண்ணேன். இனிமேலும் செய்ய வேண்டியிருக்கும் மாமே. நாட்டு நிலைமை அப்படி. என்னையா லூசு மாதிரி சிரிச்சுன்னு இருக்கிற? இப்போ யாரை லூசுன்னு சொன்னேன்? எல்லாரையும் தான். நான் கூட தான் சிரிச்சேன். இப்போ தான் ஒன்றுக்குள்ள ஒன்றா ஆகிட்டாமா மாமு? இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட இப்படி பேசுறது கிடையாது. எதுக்குமே ஒரு ஆரம்பம் வேணும் மாமு. மாமு, வாட் இஸ் தட் மாமு? ஐ டெல்லிங் மீனிங் மாமு. இப்ப நான் ராஜா, ராஜா காலிங் ராஜு. சோ மாமனார காலிங் மாமு. அவ்வளவுதான். நோ, கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன். வாட் இல்ல கூப்பிட்ட மாதிரி இருந்தது. உனக்கு என்ன பத்தி தெரியாது. நான் நினைச்சேன் உன்ன காலேஜ்ல இருந்து வெளியே அனுப்பிடுவேன். அன்னைக்கு உன்ன வீட்டில் இந்த வெரைட்டி அனுப்பின ஞாபகம் இருக்கா? மறக்க முடியாத நாள், எங்க அப்பா அழுது நான் பார்த்த நாள். அவர் அழுது நான் பார்த்ததே கிடையாது. எங்க தாத்தா செத்தப்போ கூட சும்மா கல் மாதிரி நின்ன மனுஷன், நீ சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னதும் கண்ணில் தண்ணி விட்டாரு. அன்னைக்கு நான் பல விஷயங்கள் முடிவு பண்ணேன். டாக்டர் ஆவறது, நெக்ஸ்ட் உனக்கு ரிவெட் அடிக்கிறது. நீ சொல்லி நான் போனா அது கௌரவம் கிடையாது. எனக்கு வேலை இருக்குது, நான் போறேன். நீ சிரிச்சு நேரு, எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்குது. என்னன்னு கேள்வி கேட்க மாட்டியா? நானே சொல்றேன். கங்க்ராட்ஸ், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அது எப்படி என் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு போன் வந்தது டாக்டர்? நீங்க அப்பா வாங்க போறீங்கன்னு சொன்னேன். அது எப்படி என் ஆபீஸ்க்கு தெரியும்? ஏன் ஆபீஸ் ஆபீஸ்ல ஆபீஸ் கட்டிட்டு அடறீங்க? பொண்டாட்டி கட்டி சந்தோஷப்படுங்க. சரி, இங்கல வீட்ல.
நீங்க எப்ப வந்தீங்க? அவங்களுக்கு கங்கராஜுலேஷன் சொல்லிருக்கும் போதே வந்துட்டேன். எனக்கும் சொல்லுங்க. நீங்களுமா? சீ போங்க. இல்லங்க. பிரெக்னன்ட் ஆனவங்களுக்கு பாப்பா வரும். பாஸ் பண்ணிட்டா பாப்பா வரும்னு சொன்னீங்களே. புரியலையே. என்ன போய்னே இருக்கீங்க? வேலை இருக்கே. நான் கரெக்ட்டா பாஸ் பண்ணிட்டா பாப்பு மீட்டிங் கேர் பண்ணணும்னு சொன்னீங்களே. பாப்பு உங்களை மீட் பண்ண தயாரா தான் இருக்கா? ம். ஆனா உங்க அப்பாவ நினைச்சாதான். அது என்னங்க அது? சிரிப்பு வைத்தியம் டென்ஷனுக்கு. அப்ப தூக்கம் வரலன்னா கொட்டாய விட்டா தூக்கம் வந்துருமா? நான் டாக்டர் இன்னும் சரியா படிக்கலன்னா கூட சில விஷயங்களை கரெக்டா பிரிஸ்கிரிப்ஷன் சொல்வேன். இந்த ஆளுக்கு சிரிப்பு வைத்தியம் எல்லாம் சரிப்பட்டு வராது. கட்டிப்பிடி வைத்தியம் தான். நீங்க பாப்பு கிட்ட சொல்லி டெய்லி அப்பா அப்பான்னு ஆசையா கட்டிப்பிடிச்சுக்க சொல்லுங்க. டென்ஷன் குறையுதா இல்லையா பாருங்க. அதான் கட்டிப்பிடி வைத்தியம். கட்டிப்பிடி வைத்தியமா? அதாங்க நம்ம பழைய ஏ கைதான் ஏன் சொல்ல மாட்டாங்க. அடிக்கிற கைதான் அன்னைக்கு. அடித்தடிய பத்தி என்கிட்ட கேளுங்க. வாழ்க்கையில இன்டர்வல் வரைக்கும் அடித்தலையே கட்டிட்டேன் நான். இப்பதான் எனக்கு ஒரு ஃபீலிங் அதெல்லாம் செஞ்சிருக்கவானாமே. அடிக்க வரவன் கையை பிடிச்சி ஆசைய ஆரம்பிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஸ்மூத் ஆயிடும். அதான் கட்டிப்பிடி வைத்தியம். யாரோ ஒருத்தன் தொலைச்சுக்கிட்டு இருக்கானே ஒதுங்கி போவன தோணமான. அவர் எப்பவுமே அப்படிதான். ஆனா நீங்க பாருங்க டென்ஷன் இல்லாத எப்படி சுத்திக்கினே இருக்கீங்க. நீங்க கண்டி கோவப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே கட்டிப்பிடி வைத்தியம் காட்டிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பாப்பு பொறாம பட்டுக்கினு இந்த லவ்வர்ஸ்க்கு நடுவில் ஒண்ணு வருமா? இல்லைங்க ரொம்ப நெருங்கிட்டா ஒரு குழந்தையா? ஐயா நீங்க வேற. அது ஒரு ஜாலியான டென்ஷன்ங்க. தமிழ்ல ஊடல் ஊடல் எவ்வளவு நல்ல வார்த்தை இல்லைங்க. உனக்கு என்ன மனசுல கிருஷ்ணன் நினைப்ப? இன்னைக்கு என்ன கிருஷ்ண ஜெயந்தியா? நான் தொலைச்சுக்கிட்டே இருக்கேன், நீ தளத்தை பழச்சுக்கிட்டே போயிட்டு இருக்க. நான் எவ்வளவு சீரியஸான மேட்டரா போய்கிட்டு இருக்கேன்? எவனுக்கு அறிவே கிடையாது. இவரு என்ன இந்த வயசுல இவ்வளவு டென்ஷன் ஆவறாரு? வெயிட் 10 நிமிட் ஃபார் 5 நிமிட்ஸ். புது பிளாக் கட்டிக்கிட்டே போவாங்க, நான் தொலைச்சுக்கிட்டே போறேன். அடுத்த காரியங்கள எவன் காதல் வாங்குறான்? ஐயா உனக்கு வேற நான் தனியா சொல்லணுமா? ஏய்யா இப்படி வந்து என் கழுத்தை அறுக்குறீங்க. நீ வந்து அழுக்காகிட்டு போயிடுவேன். நான் சுத்தமா தொலைக்கலன்னு மேல இடத்துல என்ன கூப்பிட்டு திட்டுவாங்க? உன் பேர் என்ன? எதுக்கு என் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? போயா போய் பண்ணு. போ புண்ணிய கோடி என் பேர். நீ செய்யற வேலைக்கான ரிசல்ட் உன் பேர்லயே இருக்குது தெரியுமா? என்ன சொல்ற நீ? புண்ணியம் இங்க டாக்டர்கள் எல்லாம் காசு வாங்கின்னு வந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா நீ வரப்போற வியாதி அண்டாம இருக்கிறதுக்காக பினாயில் ஊத்தி தண்ணியில டெய்லி தொச்சு நிக்கிற பார். அதான் சர்வீஸ். மாதிரி தெரு ஒரு ஆள் இருந்தாலும் வச்சுக்க கால்ரா அண்டுமா? நான் உனக்கு வாய் ஜாஸ்தி எல்லாம் அறுத்துட்டீங்கன்னு இருப்பேன். நம்ம மனசு சுத்தையா வெளியே நிறைய பேர் இருக்கலாம், மேலெல்லாம் சென்ட் பூசிக்கினே, ஆனா உள்ளெல்லாம் கலீஜு. அதனால நீ ஹாப்பியா இருக்கணும், புலம்பாத, நோ புலம்பிங். தேட்டா அட விடுப்பா, என்ன வேலையை செய்ய முடியும்? சரி சரி. ஏன் தம்பி உனக்கு என்ன மனசு சரியில்லையா? எனக்கா? ஆஹா ரொம்ப சரியா இருக்குது. அதான் என் ப்ராப்ளமே. நீ அப்படி நினைச்சிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் எப்படிதான் எப்பவுமே. ஐயோ என்னது வசனெல்லாம் பேசிட்டு நானே மறிச்சிட்டேன் பாத்தியா? நீங்க எங்க வேணும்னாலும் மிதிக்க தம்பி, நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். என்ன போகணும்? போங்க ஐயா, உங்களுக்கு 1000 வேலை, எனக்கு இது ஒண்ணுதான வேலை. அப்படி போடுங்க. பாப்பு இது என்ன தெரியுமா? சாத்துக்குடிப்பா? நோ, ராஜா, வசூல் ராஜா. அவனே ஜூஸ் மாதிரி புடி போறேன். டேய் என்ன சினிமா வில்லன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? நீங்க டீனா இல்ல டானா? உனக்கு தெரியாதே, என்கிட்ட ஹர்னியா ஆபரேஷனுக்காக ஃபேமஸ் ரவுடி தங்கவேல் வந்தா தெரியுமா? அவன் நான் என்ன சொன்னாலும் செய்வான். அவன் இப்ப சாத்துக்குடியில இருக்கான். சாத்துக்குடியிலயா? அவன் தூத்துக்குடியில இருக்கான். அவனை வர வச்சு ராஜாவே. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. போற போக்குல ராஜா டாக்டர் படிச்ச டீனாக்கு போறாரு, நீங்க அடித்தடி குத்து கொல்லன்னு இறங்கி வசூல் விஸ்வநாதா போறீங்க. ரிலாக்ஸ் டாட் கூல். டோன்ட் வரி. ஓ ஃபோன். அட்டெண்ட் தி ஃபோன். அட்டெண்ட் தி ஃபோன். ஹலோ ஹலோ பாப்பு, நான் ராஜா பேசுறேன். ஆ சொல்லுங்க ராஜா. நான் உன் ஃப்ரெண்ட் டாக்டர் ஜானகி. நான் சொன்ன மேட்டர் சொன்னாங்களா? நீ எப்படி புனக்கு இங்க ஃபோன் பண்றா? கட்டிப்பிடி வைத்தியம். உங்க அப்பா கட்டிப்பிடிச்சியா?
நான் சொல்றேன் மாமா. இந்த இடத்துல அண்ணிக்கு என்ன வேலை? ஹாய் ராஜா. என்ன அண்ணி கிடைச்சிட்டாங்க? எங்க? ஹாய். அதுவா? அண்ணி மெல்ந்து வராங்க. ஹாய் ஹனி. யூ லுக்கிங் சோ ஹேண்டம். என்ன பாக்குற? தெரியல? நல்லா தெரியுது எல்லாம். நான் தான் உன் பாப்பு. வடக்கண்ணி நான் தான் வட்டி. வாட் ஜட்டி? கிழிஞ்சது போங்க. சொன்ன மாதிரியே வந்துட்டியே. அப்படியா? ஹாய் பாப்பு. ஹாய். நீங்களும் வேற ஏன்டா படுத்துறீங்க? நானே நொந்து போய்கிறேன். யார் அவன்? என் பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்ட்னா? பாய் ஃப்ரெண்ட்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் மாதிரி. ரிஹர்சலா? ஆமா. கம் ஆன், லைஃப் இஸ் ஷார்ட், என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் எல்லாம் சொல்ல கூடாது, கெட்ட வார்த்தமா? சரி, வர சனிக்கிழமை நீ ஃப்ரீயா? என் பாய் ஃப்ரெண்ட் ஸ்டேஜ் போறான், நம்ம ரெண்டு பேரும் ரிஹர்சல் பார்க்கலாம். ரிஹர்சல் ஓகேனா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகே பாப்பு, நான் சின்ன பிள்ளையில பார்த்த மாதிரில ரொம்ப மாறிட்டேன். ஆஃப் கோர்ஸ் ஐ நோ, ஐம் 34B. புள்ள என்னனே ரொம்ப முக்கியம். வாட்? அங்க யாரோ கூப்பிடுறாங்க பாரு. ஹாய் பாப்பு, நீ ரொம்ப மாறிட்ட. ஷாக் ஆயிருந்து பாரு. ஷாக்கா? சுத்தமா பவர் கட், டோட்டல் ஆஃப். டாடி. ஒருத்தர் மனசை புண்படுத்த கூடாது. சின்ன வயசுல பாப்பு பாவம் பாவாட இடுப்புல நிக்காது, குழந்தை மன்னிச்சு விட்டுடலாம். இந்த வயசுலயும் அப்படித்தான், அது அநியாயம் இல்லீங்க. இதுக்கும் கீழே பாவாடை போச்சுன்னா அது பேரு சாக்ஸுங்க, பாவாடை இல்ல. அந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது இப்ப ஃபேஷன். என்னங்க ஃபேஷன்? இது ரேஷனுங்க. இன்னும் கொஞ்சம் தாராளமா துணி போட்டுக்கலாம். ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காக்கா வலிப்பு. ஏன் இவ்வளவு கோச்சிக்கிறீங்க? பின்னாங்க, ஒரு டாக்டர்னா பார்த்ததும் டாக்டர் நம்புற மாதிரி இருக்கணும். இப்ப நீங்க டாக்டர், ஆ டாக்டர், ஹலோ குட் மார்னிங் அப்படித்தான் இருக்குது. ஆனா அவங்கள பார்த்தா நம்பிக்கையே வரமாட்டேது, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. நடந்தது நடந்துருச்சு, உங்களால எதுவுமே மாத்த முடியாது. அவளை மறந்துருங்க. அந்த டீனையும் தான், இந்த சவால் சண்டையால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன இல்லை, ஃபீல் ஆகுதுங்க. இந்த அம்சமா ஐடியாலாம் கொடுக்குறீங்க. சே, என்ன ஃபீலிங்ஸ்? நீங்க எதுதான், நான் ஏதோ பேசினே இருப்பேன் மனசுல பட்டது. பாப்பு மேல தப்பு இல்லைங்க, அவங்க அம்மால சொல்லி கூட தப்பு இல்லைங்க. இவன் தப்பு தான், இவன் இருக்கிறானே. யாரு? அதான் அவன் டீனே. பாருங்க, ஏன் அவன் இவன் சொல்றீங்க? இதாங்க இதாங்க வல்புன்றது. இன்னொருத்தருக்கு மரியாதை கொடுக்குறேன்னு உங்களுக்கு தோணு பாருங்க, அது எங்க இருந்து வருது? வல்புல தான். இவன் கண்டி இத்த ஒழுங்கா வளர்த்துருந்தானா? என் பாப்பு, என் பாப்பு இந்நேரம் உங்களை மாதிரி ஆயிட்டு இருக்குங்க. நான் இங்க இருந்து உங்ககிட்டயா புலம்பி நிற்பேன்? என் பாப்பு கூட இப்படி பேசி நிற்பேங்க? இது பாருங்க, நான் உங்க பாப்பு இல்ல. ம், தெரிது. நீங்க எது?
பேஷண்ட் இல்லை, நானும் பேஷண்ட் தான், காதல் பேஷண்ட். எனக்கு ஜானிக்கு மேலே எனக்கு ஒரு ஃபீலிங்ஸு. ஆனால் ஒன் ஹெட், அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு தலையாகவே இருந்து என்ன பிரயோஜனம்? நாம் சொல்கிறது அவங்க காதில் ஊழணும்ல, காதில் ஊந்தா தானே காதல். ஐயோ பார்த்தீங்களா, குபுக்குன்னு வந்துச்சு பாருங்க. காலையில் கனவு கலந்ததுலேருந்து ஒரே கவிதை தான். வட்டி காப்பி கலைக்கு கொண்டாந்து கொடுத்தா கலக்கிட்டடா காப்பின்ன பாருங்க, கவிதை வந்துனேக்குது. கண்ணதாசன் இதை தான் சொல்லியிருக்கிறாரு, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேணும். கரெக்டு தானே? பேச வரலன்னா கூட மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்ற மாதிரி கண்ணால் ஜாட காட்டுறீங்க பாருங்க. என்ன சொல்ல வர, அவட தம் அவுட் ஆயிடுச்சுங்க. அவரு கண்ணை காட்டுறாருங்க, எனக்கு கண்ணை காட்டிக்கிட்டு தான் இருக்காரு, டார்ச் அடிச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இல்லைங்க, என்னை பார்த்து இது டிம்மிட்டு பாய்ச்சாரு, சிக்னல் கொடுத்தாருங்க. வந்து பாருங்களேன் ப்ளீஸ், எங்க அது கண்ணை காட்டுங்க. ஆனா சார் அவரோட டிம்மிட்டு படிங்க கரெக்டா. கதை காடு திறந்தே கிடக்கிறதில்ல, அது வேற பாட்டு இருக்குது அவருக்கு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச கலக்கிட்டியடா காப்பி. அது சரி, இல்லை வேலையை பாருங்க, போய் வேலையை பாருங்க, போங்க சார். சார் சார் இப்போ நீங்கள் சிக்னலுக்கு வெயிட் பண்ணுங்க சார், நாங்கள் வேலையை பார்க்குறோம், பாருங்க. மெய்யாலுமே இப்படி பண்ணாருங்க. கையாலியா என்னங்க, நீங்களும் ஜோக் அடிக்கிறீங்க. கண்ணால் இப்படி பண்ணாருங்க ராஜா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவரால் கேட்க முடியாது, உங்க குரல் ஒரு காது கேட்டாலும் மூளை கேட்டாது. ஏன் எட்டாதுன்ற? பம்பு சொன்னாதான் காதோட நின்று போடும், அன்பு சொன்னா அது மூளை வரல எட்டும். இந்த பாருங்க நான் ஒன்று சொல்றேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஃபீலிங்ஸ் இருந்ததுன்னு வச்சுங்க, இது மனசுக்குள்ள நினச்சா கூட அது அட்டாளு கேட்குங்க. நான் ஜானகி, ஐ லவ் யூ.
சிக்னல் கிடைச்சிது, ஆனால் பேசுனது கேட்க மாட்டேன். இந்த மொபைல் ஃபோன் மாதிரி வெளியே போய் ட்ரை பண்ணலான்றீங்களா? Hi uncle, இன்னும் லாஃபிங் தெரபி முடியலையா? Yeah, that's why I'm hale and healthy. ஆ, by the way, ஜானகி, நான் சொல்ல மறந்துட்டேன், வரும்போது டாக்டர் ராமோனோட பையனை பார்த்தேன். He's very handsome neurosurgeon doctor. He's a real doctor. Alliance Park. Oh, I'll get it. இது சமரச சண்டே, கொஞ்சம் இப்படி வர்றீங்களா சொல்றேன். இது என்ன பூன்னு கேளுங்களேன். என்ன பூ? மன்னிப்பு, ஜோக்குங்க, சிட்டின்னு வாங்கிக்கிங்க. உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க. உங்களுக்கு நான் ரொம்ப டென்ஷன் கொடுத்துட்டேன், அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. ஒரு ஒரு மேட்ரு, அப்பங்காரனான உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் சொல்லுங்களேன். பரவாயில்ல, உங்க பொண்ணு பாப்புறத அது கொஞ்சம் ரொம்ப மோசம் சார். என்ன பண்ணுறது, தலையெழுத்து இன்னும் சரி. அதோ உங்கள் டென்ஷனை பார்த்து நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், அந்த சபதத்தை வாபஸ் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார். குட், எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும். இந்த பாப்பும் நீயும் செட் ஆக மாட்டீங்க. யூனோ ஹர் மேரல் பேக்ரவுண்ட் இஸ் நாட் ரைட். என்ன அது? பேக்ரவுண்ட் சரியில்லை. இல்லை இல்லை சார், பேக்ரவுண்ட்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் இல்லை, இந்த பாப்பு வந்து புட்ட கேஸ் எனக்கும் ஒரு லேடிக்கும் joke. Now who is that lucky girl, who's that lucky girl? Adhe vekkathu par anga inga enakku enna vekka solradhu enna kaatren enga ha adu paapu lolai solla lolai pakkathula irukra en velai cha nakki பல்தைகள் ஸ்கூட்டர் ஓட்டிங்களா? இருமில்ல, நான் போய் தண்ணி கொண்டு வரட்டுமா? போக சொல்றீங்களா? வர வேணான்றீங்களா? போயிடுங்க. ஆ, குட் மார்னிங். என்னங்க, நான் குட் மார்னிங் வச்சேன், நீங்க பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே வந்துட்டீங்களே, கோவங்களா? பின்ன கோவம் இல்லாம என்னங்க அது? நான் குட் மார்னிங் வச்சதையும் நீங்க வைக்காத போனதையும் எல்லாரும் பார்த்துட்டாங்க, சேமா இருக்குதுங்க. பாப்போட அப்பா கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னதான் பண்ணிப்பேன்னு சொன்னீங்களா நீங்க? அந்த கோவமா? அதுக்காக நீங்க குட் மார்னிங் வைக்காம இருந்தது குட் மார்னிங். நீங்க கோவிக்கும் போது கூட நல்லா தாங்க இருக்குது, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் பாருங்க. கொஞ்சம் அப்படி திரும்புங்களா, சொல்ல வந்த டாபிக்கே மாறிடுது. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா செல்லிக்கும் பேசுற பாஷை தமிழ், அதில் எனக்கு வாணும் போது ஒரு வார்த்தை கிடைக்க மாட்டேன்னு அது கிடைச்சிச்சு. ஃபீலிங்ஸ், எனக்கு உங்க மேல ஒரு ஃபீலிங்ஸ். என் மேல உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குதா? எனக்கு உங்க மேல ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. இல்லையா? அப்ப நான் ஒரு தலை ஃபீலரா? என் தலையை விடுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க ரொம்ப நல்லவர். இல்லைங்க, நான் சொல்ல வந்த மீனிங்க வேற. நீங்க யார வேணா சந்தோஷமா வச்சுக்க முடியும். யார வேணா? அதான், அம்மாவ, அப்பாவ. அப்படி வரீங்களா? வாங்க அண்ணனே, வாங்க தம்பிய, வாங்க. எங்க வர்றது? இல்ல அப்படியே உறவெல்லாம் சொல்லினே வந்து நம்ம உறவு என்னன்னு இதே ஸ்பாட்ல வச்சு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஸ்பாட் நல்லா இல்லையா? வாங்கவா, நாங்க அந்த ஸ்பாட் தேடி நடந்துகிட்டே இருக்கிறீங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உண்டு இல்லைன்னு சொல்லிடுங்களேன், இல்லைன்னாலும் உண்டுன்னே சொல்லிடுங்களேன். இதுல என்ன கெட்டு போச்சு? குட் மார்னிங் டாக்டர் சாகர். அப்பா, உங்களுக்கும் சொல்ல, எனக்கு மட்டும்தான் நினைச்சேன். குட் மார்னிங் சொல்ற பழகமா இல்ல போல இது. ராஜா பாருங்க, 1 மினிட் ரிசல்ட் என்ன வந்தாலும் சொல்லிடுங்க,
ஆனால் சஸ்பென்ஸ் வைக்காதீங்க, அதான் தாங்க முடியாது எனக்கு. ராஜா ப்ளீஸ். இங்கே உட்கார சொல்றீங்களா? சரி, நீங்கள் பேசி முடிங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கிறோம். ஃபீலிங்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ஒரு நிமிஷம். ஆ, என்னமோ ஃபீலிங்ஸ்னு சொன்னீங்களே, என்ன ஃபீலிங்? அது வயிற்றுக்குள்ளே ஆ பட்டாம்பூச்சி பறக்கிற ஃபீலிங். ஐயோ, பெயின் இருக்கா? ஆ, பட்டாம்பூச்சி வயிற்றுக்குள்ள ஆ பெயின், பெயின் இருக்குது இங்கே. ஓ, எத்தனை நாளா? அது இப்போ தான் கொஞ்ச நாளா. அப்படியா? உங்களுக்கு என்ன பண்ணுது? எனக்கும் உங்களை மாதிரி தான், வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி. ஆனால் அங்கேயே தான் வலி, இங்கே இல்லை. நீ ரொம்ப லக்கியா, ஒரே ஸ்பாட்ல ரெண்டு இருக்குது. எனக்கு பேசாம இருக்கீங்களா? நான் இவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஓ, மெடிக்கல, நம்ம அப்புறமா பேசலாம். அதுக்கப்புறம் நாம பேசலாம். சொல்லுங்க டாக்டர். ஜாஹிர், உங்க வீட்ல இருந்து யாராவது வர முடியுமா? ஏன், என்னாச்சு? நீங்க கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும். இனிமேதான் நீங்க தைரியமா இருக்கணும். உங்களுக்கு ஸ்டமக் கேன்சர். உடனே அட்மிட் ஆயிடணும் நீங்க. டாக்டர், எனக்கு முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. சரி, எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியானமே அட்மிட் ஆயிடுங்க. மதியானம் அப்படின்னா இன்னும் அரை நாள், அவ்வளோதான் என்னுடைய டைம். இல்லை, அப்படி இல்லை, வீடு வாங்கணும், அம்மாவை ஹஜ்ஜுக்கு அனுப்பணும், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும். இதுக்கெல்லாம் ஹாஃப் டே தான் கொடுப்பீங்களா? ஜாஹிர், நீங்கள் சொல்கிறத பார்த்தா அல்லாஹ் இன்னும் எனக்கு அரை நாள் தான் கொடுத்துருக்காரு. ஓகே டாக்டர், நான் வரேன். ஜாஹிர், ஏன் டாக்டர் எனக்கு மட்டும் இப்படி? நான் சிகரெட் பிடிச்சதில்லை, குடிச்சதில்லை, ஒரு பொம்பளை கூட தொட்டதில்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிக்கிறாங்க, பொம்பளை கூட சுற்றுறாங்க. எனக்கு கூட ஆசை தான் இப்படியெல்லாம் இருக்கணும்னு. என் கடமையை முடிச்சுட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு இருந்தேன். இப்போ என் வாழ்க்கையை முடிஞ்சிடும் போல இருக்கு. எவ்வளோ எவ்வளோ நாள் அவருக்கு? கடவுள் மனசு வச்சா. நான் நீங்கள் கடவுளுக்கு படிச்சுக்கிறீங்களா, டாக்டருக்கு படிச்சுக்கிறீங்களா? எவ்வளோ நாள் இருப்பான் பழப்பானு கேட்டா? ரொம்ப கம்மி, கஷ்டம். பட் ட்ரீட்மெண்ட் பண்ணா. அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட்டு? பழிக்க மாட்டான்றீங்க, ஆஸ்பத்திரி சம்பாதிக்கிறதுக்கா? அந்த டெஸ்ட் பண்ணி இந்த டெஸ்ட் பண்ணுன்னு பில்லு போட்டு குத்துக்கினே இருப்பீங்க. முதல்ல எனக்கு இதெல்லாம் தெரியாது, இப்போ உள்ள வந்து பார்த்துட்டேன்ல. இந்த டாக்டருங்களே எப்படி தான், சாரி வாட் டு டூ? வெட்டியானுக்கு புரியுமா சுடுகாட்டில் அழுதுன்னு கவலை. அவன்ட்டியாங்க அதை போய் நானும் அதை சொல்லியிருக்கவே மாட்டேன். அவன் என்ன டாக்டருக்காக படிக்கிறான், வியாதி பேரெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறீங்க. ஒன்றும் இல்லைடா, அவனுக்கு வயிற்று வலி, வீட்டுக்கு போடா, மூணு வேலை தண்ணி போடு, உனக்கு பிடிச்ச பண்ணோட ஜாலியாக ஜல்சா பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? என்ன என்ன வாழ்க்கையோட நிஜத்தை பேசுகிறேன் நான். அவனுக்கு மருந்து மாத்திரையா தேவை? ஒன்றும் இல்லைன்ட்டேங்களா தான், இனிமேல் மனுஷால் தான் தேவை அவனுக்கு. அவனுக்கு கட்டுப்படி வைத்தியம் தேவை, நம்ம வைத்தியம் அதான் தேவை அவனுக்கு. விடுங்க சார், விடுங்க. இல்லை வீட்டுக்கு போய் அழணும், எல்லாரும் முன்னாடி அவமானம் ஆயிடும் சார். சொன்னா கேளுங்க சார், ப்ளீஸ் சொன்ன சார். அல்ல, உனக்கு அரை நாள் தான் குத்துக்கிறான்னு நினச்சிக்கா சார், என்ன குத்துக்கிறான்னு நினச்சிக்கோ. ஆமாம், உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உங்கள் அம்மா வச்சுக்கு அனுப்புறதால நான் பார்த்துக்கிறேன், உங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். டேய், எங்கள் அம்மாவை நீ என்னையா பார்க்குறது? உனக்கு என்னையா தெரியும்? நீ வாழ போகிறவன், வாய்க்கிலேயே பேசுவேன், ஆனால் நான் சாக போகிறவையா? சொன்னேன் சாவறது எல்லாரும் தான், சாவறது எல்லாரும் தான் என் செய்ய போகிறான். நான் கூட தான் சாப்பிட்றேன், ஆனால் சந்தோஷமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு. இந்த மாதிரி எங்கள் அம்மா ஒரு வைத்தியம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து இப்படி கட்டிப்பிடி வைத்தியம். போயா, நீ போயா, நீ போ, உனக்கு இதெல்லாம் புரியாதியா? இல்லை சாகிர், சாகிர் புரியுது சாகிர். டேய் டேய் சாகிர்,
ஒண்ணு இல்லை சிஸ்டர், என் தப்பு தான். பாட்டி, மனுஷன் செத்தா எங்கடா போறான்? வானத்துல நட்சத்திரங்கள் ஆயிடுவாங்கன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்கண்ணே. அதுவும் பாருங்கண்ணே, பளிச்சுன்னு பெருசா தெரியுது. அதுதானே அப்பா. அது பக்கத்துல சித்தப்பா, அது பக்கத்துல அண்ணே. பெரியப்பா நேத்து பார்த்தனே, ஆஹா அண்ணே, தமிழ்நாட்டுல ஜனத்தொகை கூடிடுச்சுன்னு. சரி, இங்க ஜனத்தொகை கூடா அங்கேயும் கூட தானே செய்யும். அதுவும் சரி, ஹாஸ்டல்ல நம்ம ஜனத்தொகையை குறைக்கலாம், பட்டி போடுக்கலாம், ஏடு போலாம். உன் மனசுல ஏதோ மறைச்சி வச்சு பேசிட்டு இருக்க, என்னன்னு சொல்ல? நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. என் மேல ஒருத்த கை வச்சுட்டாண்டா. உங்க மேலையா? அவன் யாருன்னு சொல்லுங்க, நம்ம யாருன்னு காட்டுவோம். ஜாகீர் லைட் போடுற. ஜாகீர் பெட்டிங்க, ஜாகீர் பெட்டிங்க. ஏய், நீ தானே ஜாகீர்? ஆமா. நீங்க யாரு? எங்க அண்ணன் மேல கை வைக்கிற. Ha 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 ha!
என்ன பண்ணியோ தெரியாது. ஜாகிரை சந்தோஷமா பாத்துக்கேன்னு வசூல் என்ன சொல்லிட்டாரு. ஏய் கிளப்ஸ் எப்படி சீனா தான இவங்க என்ன முதல்ல இழுத்துட்டு போனப்போ நான் பயந்தே போயிட்டேன். ஏய் சோ டியூட்டி பண்றத விட்டு இவங்களோட சேர்ந்து ஒரு பொண்ணோட கூத்தடிச்சிட்டு வர்றீங்க. ஜாகிருக்கு தேவையான மருந்து மாத்திரை எல்லாம் ஷட் அப். இன்னை நான் சும்மா இருக்க மாட்டேன். அவன நானா பாத்துறேன். நம்ம ராஜா இந்த ஆஸ்பத்திரியிலேயே வச்சு முதல்ல கட்டி பிடிச்சது யாரு தெரியுமா? யாரு? என்னதான் ராஜா பண்ற இந்த கட்டிப்பிடி வைத்தியத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கு. என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது. எதுவும் சொல்லியே அதெல்லாம் எங்க சொல்ல போறீங்க? அதெல்லாம் ஃபீலிங்ஸ் இருக்கிற இடத்துல தான் நடக்கும். போகும்போது எங்க போறேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்ல பரவாயில்ல சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இங்க அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எங்க இருக்குது? இது என்ன ஆஸ்பத்திரியா? நோயாளி டாக்டரை பார்த்து கடவுளேன்றான், நர்ஸை பார்த்து சிஸ்டரேன்றான். ஆனா நீங்க நம்பர் சொல்லி கூப்பிடுறீங்க, நோயாளியை குப்பையை பெறுகிற மாதிரி பெருகி தள்ளுறீங்க. மனசே இல்லாத இடங்க. அதான் டேரா தூக்கிட்டேன் நானு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க, நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கணும். எதுக்குங்க இருக்கணும்? அழியாத வீட்டுல எதுக்கு இருக்கணும்ன்ற என் ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து போய் பாப்பாண்டா கொடுத்தா அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இவர் இந்த டீன் நடானா மரியாதை இல்லாம தெத்திக்கினே இருக்கிறாரு. சரி அப்படியே அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்ககிட்ட காட்டலாம்னு பார்த்தா நீங்க கண்டுக்கல. நான் கிளம்பினுங்கிறேன். சரி இருக்கு. என்ன ஆகுது? ஃபீலிங்ஸ். டேய் பொருள் எல்லாம் கீழே இறக்கி என் ரூம்ல வச்சிருங்கடா. என்னன்னா இப்படி பல்ட்டி அடிக்கிற, ஒன்றரை மணி நேரம் ஆச்சுதான் தூக்கி வை. அந்த பொண்ணு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு ஒத்துக்குச்சு. டேய் சாமான இறக்கடா, இதுக்காக 10 ரூபாய் ஏத்தி இறக்கலாம்டா. தேங்க்யூ மேடம். என்னன்னு போயிடுச்சு, ஏதாவது வெறுப்புல போயிடுச்சா? இப்படி கைய வச்சு நின்னுதே, அது வெக்கமா கூட இல்லன்றியா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. போனா போனா போய் புடி, நான் போயிட போகுது. நான் போயிட்டீங்களா? ஜீன் உங்களை கையோட கூட்டு வர சொன்னார். கைய விடுங்க. ஃபாலோ மீ. ஐ செட் அட்வான்ஸ். ஐயோ இது அட்டென்ஷன். வேணும் பாவம் ஒருத்தன் சாவு கிடக்குறான், அவன் எப்படி டிசிப்ளின் ஆகுறது? டிசிப்ளினோட வாழலாம், டிசிப்ளினோட சாவுறது எப்படி? எங்க செஞ்சு காட்டுங்க வேலையாவது முடியும். ஒருத்தனை சிரிக்க வச்சுக்கிறேன், அதுக்கு சந்தோஷப்படாம கோபப்படுறீங்க. ஸோ இதெல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறது என்ன? பெருமைப்படுறேன். ஒருத்தனை சிரிச்சுக்கினே சாவுறது பெருமையா? உன்ன மாதிரி சிரிச்சு சிரிச்சு சாவு அடிக்கிறது பெருமையா? தட்ஸ் இட். இது உன்னுடைய டிஸ்மிஸ் ஆர்டர். உன் பொட்டியை தூக்கிட்டு வெளியே போ. ஆனா யா டூ லேட். புறப்பட்ட போறதாவ. ஆனால் இஷ்டப்பட்ட ஒரு ஆள் வந்து ஃபீலிங்ஸோட போகாதீங்கன்னு சொன்னதும் ஃபீலிங்ஸோட முடிப்பட்டேன். வாக்கு கொடுத்துட்டேன் மனசுக்குள்ளேயே, அவங்களுக்கு தெரியாது. இப்போ எவ்வளோ பிடிச்சி தள்ளாலும் போக மாட்டேன். போலீஸை கூப்பிட்டு உன்னை வெளியே தள்ளுவேன். போலீஸ் என்ன உள்ளேயே தள்ள முடியல, வெளியே அங்கே தள்ள போகுது. நான் நம்பர் போட போறீங்களா? லோக்கல் இன்ஸ்பெக்டர் பேராவது தெரியுமா? கண்ட்ரோல் ரூமுக்கு போவங்க. இவர் எக்ஸிட் கொடுக்குறாரா எனக்கு? நான் என்ட்ரி கொடுக்குறாள். ஐயோ ஒன்றுன்னு சரியா நினச்சிங்களா? யாராவது ஓனன்னு செய்வாங்களா? ஆனால் நான் செய்வேன். அதான் நம்ம ஸ்டைலு பார்த்துங்களா? சாரி சிஸ்டர், when is the doctor going to discharge me? Excuse me. God.
எனக்கு அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுங்க. தங்கம் வெட்டி எடுத்து வாங்க வாங்க வாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா ரெண்டு பாட்டிலு குடிச்சிங்களா? ஆ ஒடிச்சேன். கையில் ஒன்று, தலையில் ஒன்று, நெத்தியில் ஒன்று, அப்புறம் கழுத்தில் வந்து இந்த இது இதெல்லாம் தண்டு. ம், அதில் ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சான். கம்ப்ரெஷன் சரியாக தான் ஒன்று. பாவம் இவர் தான் என்னை பார்த்து பயந்து படியில் கையால் இறங்கியிருக்கிறாரு. ஏற்கனவே கால் டொக்கு. யோ டக்கே, இவர் பேர் என்ன கேளுங்களேன். என்ன? டொனால்டு. யோ, தமிழில் டொனால்டியா? டொனால்ட் டக்கு இவர். ஏன் இப்படிலாம் செஞ்சீங்க? நல்லா இது பார்த்தியோ கதையா, தொட்டிலையும் கிள்ளி விட்டுட்டு குழந்தையும் ஆட்டி விட்டுட்டு நீங்கள் தானே ஃபீலிங்ஸு போகாதன்னு சொன்னீங்க. இவனுங்களும் என்னடாண்ணா போன்றானுங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ட்ராமா வந்து பட்டுக்கினேன். இப்போ என்ன டென்ஷன் தெரியுமா? தர்மாஸ்பத்திரியா இருந்தால் பரவாயில்ல, இவனுங்க எனக்கு மேலே பெரிய பில்லு போட்டு கீச்சிடுவாங்களோன்னு ஒரு டென்ஷன். முந்தி மாதிரி மாமனார்னா போச்சுன்னு போட்டோன்னு விட்டுடலாம். இப்போ மாமாவும் இல்லை, அதான் யோசிச்சுன்னுக்குறேன். ஆ, அடிச்சுட்டு போகிறங்க, என்ன நடக்குது? உனக்கே தெரியுதா அப்பட்டமா? எனக்கு வந்து ஆத்திரத்தில் அவன் கையோ காலை உடைச்சிருப்பான் சார். நம்ம ஏன் சார் உடைக்கணும்? ஏற்கனவே அவனுக்கு என்ன உடஞ்சிருக்கு, நாலஞ்சு இடத்த ஃப்ராக்சர். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவரை சரி பண்ணி உடனே அவனை டிஸ்சார்ஜ் பண்ணு சார். உடனே டிஸ்சார்ஜ் பண்ணணும்னா ஃபெவிகால் போட்டு ஒட்டி தான் சார் அனுப்பணும். என்ன ஜோக்கா? சாரி, என்ன பண்றீங்களோ ஏது பண்றீங்களோ தெரியாது. I want him out of this hospital within a week. Yes sir. Yes sir. Yes. Yes. Hello. Ayyo. Ha? Ha. Excuse me. May I please? இவர்கிட்ட நல்ல விஷயம் என்ன தெரியுமா? தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒரே நிலமையில் இருக்கிறார் பார். அத்தை தான் எல்லா ஃபிலாசபிலையும் சொல்லிக்குது. நான் காமாகிறார் பார். காமாகிறால கோம்பான்றாங்களே பாவிங்க. ஏ ராஜா, அங்க பாரு. நான் கன்சம்ட்ரா தானே. விடு, அவர் நம்ம கிட்ட மாத்திரம் சும்மா ஹீரோயின் மாதிரி கன்சம்ட்டின்னா இருப்பாரு. ஆளாயிட்டாந்து காட்டும் போது டுபாகூர் ஆகிடுவாரு. விடு, நீ சொல்லு இன்னைக்கு எப்படி நீ ஃப்ரீ ஆகுறியா? நான் ககுண்ணா. டாக்டர் சொல்றத பார்த்தா இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் ஃப்ரீ. அப்புறம் என்ன பிடிக்க முடியாது, பறந்து போயிடுவேன். யோ, இந்த துக்க ஃபிலாசபிலாம் என்கிட்ட சொல்லின்னு இருக்காத. நான் வசூல் ராஜா. இங்கே நான் இருக்கும்போதே எவையா அவனை வசூல் பண்ண போக முடியும்? எவனால முடியும்ன்றேன். எவனால முடியும் பத்தியா? இந்த ஜோக்கு ஒன்றையும் குறைச்சில்லை. அது என்னவோ தெரில, நீ ஜோக் அடிக்கும்போது அழுவ அழுவையாக வருதியா? மூட் அவுட் பண்ணாதியா? இன்னைக்கு நைட் ஷோக்கு ரெண்டு டிக்கெட் வச்சுக்கிறேன், நீ போறியா? ரெண்டு டிக்கெட்டா? யார் கூட? என்ன படம்னு கேட்காத, யார் கூடன்னு கேட்குறிய? அது யாரோ, அது ஒரு ஃப்ரெண்டு, அதுக்கு உங்க கூட தான் சினிமா பார்க்கணும்னு ஒரு இது. நீங்கள் ஒரு டாக்டர், சின்ன குழந்தை மாதிரி பழம் பார்த்தீங்க சார். எங்கள் அப்பாவுக்கு நான் குழந்தை தானே, என்னை படிக்க வச்சு டாக்டர் ஆக்கிட்டு அவர் தான் சார். ஒரு ஜூஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் மார்க்க வந்து கிருஷ்ணன் சார், சாப்பிட கொடுக்காதீங்க. ஓகே சார். குட்டி மகன் ஆயி. ஓகே சார். சார், மை இன்ட்யூஷன் சேஸ் சாப்பிட ஏதாவது கொடுத்தா தேடிடுவார்னு. சாப்பிட ஏதாவது கொடுத்தா ஒரு சிக்கன் பிரியாணி சொல்லி. டு யூ ஹேவ் எனி சென்ஸ்? சாப்பிட முடியுமாங்களா? சாப்பிட்ட தொண்டையிலே அடைக்க. பேஷண்ட்டுன்னு பார்க்காம ரத்தமும் சதியும் இருக்கிற மனுஷன்னு பாருங்க. சிஸ்டர் சொல்லுங்க, இது உங்க சப்ஜெக்ட். ராஜாராம், will you let? ஆ, thank you, thank you. Okay, Krishnan, put him on the drips. And ask Dr. Subha. ஹலோ, டேய் வட்டி. என்ன சரியாக கேட்கலையா? இடது கையில் பேசுகிறேன், அதான்டா சரியாக கேட்டுக்கோ. ஹலோ, என்னப்பா சிரிக்கிறீங்க? இதோட யார் நல்லா ஆடிட்டு போகிறாங்க? சத்தம் கேட்டாலே நல்லது. என்ன பண்ணி முன்னாடியா வந்துட்ட முழு சினிமா பாக்கலையா? சிரிக்கிறான். என்ன நடந்தது? சீனாத்தனுக்கு மேல என்ன நடக்கணும்? சரி, நீ யாவது கிளம்பி போடுறா.
வச்ச வேலை எப்படி கரெக்டா இருந்து பாரு. அடே பெருசு வருது. மீன் புடுவதான் கட்சிக்குது, இன்னும் கொக்கைய கடிகளை வரட்டும் வரட்டும் வரட்டும். நீங்க யாருங்கம்மா? யார் வந்தா நமக்கு? பாவம் பெருசு கேரம் போர்டு ஆடி ரொம்ப நாளா இருக்கும், எத்த எங்க போனும் தெரியாது. சிவப்பு போடணும் அப்புறம் கருப்பு போடணும், சிவப்புக்கும் கருப்புக்கும் வித்தியாசம் தெரியுமா? கண்ணு டொக்காச்சா? ஐயோ போட்டுச்சே. சரி, இதுல என்ன ஆகுது இப்போ? இந்த வயசுல ஃபாலோ போறதுதான் கஷ்டம். அத்த போறதா பாப்போம். மறியுது பாரு. இன்னொரு கடவுள் எதுக்கு? வைத்தியநாதன் என்ன பிரயோஜனம்? விட்டலாச்சாரி அவர் தெரிஞ்சது உனக்கு தெரியலையா? அவர் படத்துல ஒரு ஆளோட உயிர் கிளி உள்ள இருக்கும், அந்த மாதிரி உங்க அப்பாவோட உயிர் இந்த கேரம் போர்டு உள்ள இருக்குது. அதுக்கு நீ பவுடர் போட்டு அழகா வச்சிருந்தா அவரும் நல்லா இருப்பாரு. இந்த காலம் உனக்கு காலம் பிரிக்கணுமா? கட்டி போதும் போதும், மத்தவங்க எல்லாம் எழுப்பிடாதீங்க. ஏன் அடி ஆராய்ச்சி என் இசைக்கு
இதுக்கு பதில் சொல்லு மீனாட்சி. என்றால் உதடுகள் பிரியும், தமிழ் முத்தம் என்றால் உதடுகள் இணையும். தகராறு தமிழ் முத்தம் போடு, பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். உணர்ச்சியாக ஏன் உள்ளத்தை மறைத்தாய் நீயாக, தண்ணீரில் விழுந்த நிழல் போல நான் நனையாமல் இருந்தேன் நானாக. தூரம் நின்று பார்த்தால் நீ பஞ்சடைத்த மேனி, நெருங்கி வந்து பார்த்தேன் நீ நெஞ்சழித்த காரி. சொன்னாய் நடமாடும் தீவே, பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். ஐந்து என்கிறாய் என் ஐந்து நிலமவள், ஐந்து புலன்களில் என்னை ஆட்சி செய்பவள், அவள் வேற யாரு கண்ணாடி பாரு. பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே. இப்ப எப்படி பண்ணுங்க? எல்லாம் பிளாஸ்டர். எப்படி இப்படி வலிக்குதா? இல்லையா. குட். வேற எங்கெல்லாம் வலிக்குது? ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்ததுல இங்க ஒரு வலி. ராஜாராம் கையில சரியாயிடுச்சா? இதா குட். அந்த தட்டின கையோட ஹாஸ்டல் ரூம்ல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போயிடுங்க. லெட்டர். சரி, இப்ப நான் போக மாட்டேன்டா என்ன பண்ணுவீங்க? தெரியுமே, நீ போக மாட்டேன் தெரியுமே. இன்ஸ்பெக்டர், என்னங்க இவரு தெரியுறாரு சிரிக்காம? பின்ன இன்ஸ்பெக்டர், get him out of here. Our body structures are the students. நம்ம ராஜாவ போலீஸ் கூட்டிட்டு போறாங்க, சீக்கிரம் வாங்க. நீ ராஜாவ துரத்த போலீஸ் ஐட்டம் வந்துட்டான். வாங்கடா பேப்பர் வாங்கி வாங்க. சீக்கிரம் வாங்க, வாங்க பா, எல்லாம் ஓடிங்க. அண்ணே, நம்ம ராஜாவ போலீஸ் குப்பை தள்ளுற மாதிரி தள்ளி போதே, நீங்க பாத்து தொடச்சிட்டீங்க. என்னது ராஜா போலீஸ் கூட்டிட்டு போறாங்க? எல்லாரும் வாங்க, ராஜா போலீஸ் கூட்டிட்டு போறாங்க, சீக்கிரம் வாங்க. எங்க அனுமதி இல்லாம ராஜாவை யாரும் வெளியில கூட்டிட்டு போக முடியாது. யாரியா நீ? ஆமாமா, உனக்கு நான் யாருன்னே தெரியாது. நான் இங்கதான் 30 வருஷமா வேலை பார்க்கறேன், சூப்பர். ஆனா ராஜாவுக்கு என்ன நல்லா தெரியும், என் சர்வீஸ் தெரியும், நல்லா சேவை செய்ய ஐயா அப்படின்னு என்ன கட்டி பிடிச்சி பாராட்டினாரு. அப்ப காலேஜுக்கு வெளியே நின்னு போற வர நல்லா கட்டி பிடிக்க சொல்லு. நல்ல மனுஷனை கேலி பண்ணாதீங்க சார், அவரை வெளியனுப்பினா நாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவோம். மேட்ரன், ஓபன் தி டோர். ஐ செட் ஓபன் தி டோர். யூ கான்ட் ஸ்டாப் மீ. மூவ். சார், ப்ளீஸ் சார், வேணா சார்,
சுவாமிநாதன், நீ ஏன் எப்பவும் செகண்ட் ரேங்க் வர்ற தெரியுமா? நீ வாங்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ரேங்க் இவ எல்லார் கண்ணலியும் மண்ண தூவி ஏமாத்தி வாங்குறான். அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது சார். வீணா அவர் மேல பழி போடாதீங்க சார். டோன்ட் பி எ ஃபூல். யூ நோ இந்த விஷயத்தை அவனே ஒத்துக்கிட்டான். ஏ மார்க்கு உங்களுக்கு தெரியுமே, சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு எப்படி சார் தெரியும்? ஹவு டு ஐ நோ? எனக்கு ஞாபகம் இல்ல. ஹவு டு ஐ நோ? ஓகே, இவ ஏமாத்திருக்கான் நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஓகே காய்ஸ், நாளைக்கு காலையில் 8 மணிக்கு அசம்பிளி ஹாலில் நான் ராஜாராமனை கேள்வி கேட்குறேன். அவனால் ஒரு கேள்விக்கு, ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடிஞ்சா போதும், அவன் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம். சார் நீங்கள் வேணும்னே ராஜாக்கு தெரியாத சப்ஜெக்ட்லேருந்து கேள்வி கேட்டால் என்ன சார் பண்ணுவார்? அதானே அனவசரமாக வார்த்தையை விடாதீங்க. நீங்களே நம்ம ஹாஸ்பிட்டலேருந்து 3 டாக்டர்ஸை தேர்ந்தெடுங்க, அவங்க கேள்வி கேட்கட்டும், அவங்க டிசைட் பண்ணிட்டோம் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு இவனுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு. ஐ வில் சி யூ டுமாரோ. This is your last day, Rajaram. I'm sure. Chronic clinical syndrome characterized by erybitas mellitus due to lack of insulin. The symptoms are polyhydra, unusual thirst, polyuria, frequent urination, and unusual weight loss. Correct that? கரெக்ட். கலக்கிட்டீங்க, கரெக்ட்டிங்களா? அப்படியா? மெல்ல மெல்ல சத்தம் கேக்குது. சத்தம் போடாதீங்க, சத்தம் சத்தம் போடாதீங்க. யோ மார்க்கே, நீ போற சத்தம் தான் ஜாஸ்தி ஆகுது. How do you treat pulmonary tuberculosis? அதானே செரிபிரல் மலேரியா. எஸ். ஐயோ ராஜா, மலேரியா 3வது கேள்வி. நான் ஒரு ஆர்டர்ல மனபாடம் பண்ணிட்டேன், நீ மாத்தி காட்டினா. நீ 2வது கேள்வி கேட்டுக்கிற, நான் 3வது கேள்விக்கு ரெடி. அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். வருமுன் காக்கிறதான வைத்தியம். வரப்போற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். த ட்ரீட்மெண்ட் ஃபார் செரிபிரல் மலேரியா இஸ் இன் 2 ஸ்டேஜஸ். இன்டென்சிவ் தெரப்பி விச் இன்க்ளூட்ஸ் ட்ரக்ஸ் லைக் அனசின், மெட்டசின், ரிஃபம்சின். முந்திரிக்கோட்டை, முந்திரிக்கோட்டை இல்ல ரிஃபம்சின். ஏய் சும்மாடா, சாபமாவுன நான் இல்ல பதில் சொல்லணும். நீ சொன்னா எனக்கு என்ன மரியாதை? அது என்னது? ரிஃபம்சின். பாருங்க. கட்டுப்படி வைத்தியம் சரியாயிடும், நாளைக்கு உங்க அம்மா வருவாங்க, வந்ததை நான் காட்டுவேன். இந்த பார், உங்க மகன் இருக்கிறான்னு அவங்க மண்ணே மகனே அப்படின்னு கட்டி பிடிச்சிப்பாங்க. மகனே உனக்கு 100 ஐஸ்ரா. மகனே, மகனே, நானும் ஏமாத்திட்டேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை செத்து போயிட்டான். அது இல்ல, நீ அப்படி சொல்றது அவனுக்கு. ஐயோ, அவங்க அம்மா வருவாங்களே நாளைக்கு. நான் சொல்றது அவங்க பண காசு நான் வசூல் பண்ணி கொடுத்துடலாம். நான் வசூல் ராஜா, இது எப்படி வசூல், இது எப்படி வசூல் பண்ணி கொடுத்து அவங்க அம்மாவுக்கு நான் என்ன சொல்லுவேன்? நான் கடவுள் இல்லை, நீங்க டாக்டர் இல்லை, அது எப்படி சொல்றது அவங்களுக்கு? 5 வருஷம் என்ன போச்சுங்க? நான் போகடா. Okay, let's start. Sir, shoot your question. Mr. Rajaraman, what are the symptoms of diabetic mellitus?
The symptoms are polyhydra, unusual thirst, polyuria, frequent urination, and unusual loss of weight. Silence! Next. Mr. Raja? No. அடுத்த கேள்வி நான் கேட்க போறேன். இன்ஃபேக்ட் இனி எல்லா கேள்வியும் நானே கேட்கிறேன். வெல் மிஸ்டர் ராஜா, வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கேன்சர்? என்ன பதில் தெரியலையா இல்ல கேள்வியே புரியலையா? தமிழ்லயே கேட்கிறேன். புற்றுநோயின் விளைவுகள் என்ன? தாங்க முடியல ராஜா, நீ தான் காப்பாத்தணும். லாஸ் ஆஃப் அப்பிடைட், அன்யூஷுவல் லாஸ் ஆஃப் வெயிட், என்லார்ஜ்மென்ட். என்னை காப்பாத்து ராஜா, நீ தான் என்னுடைய கடவுள். ஆஃப் கிளான்ஸ் ராஜா. கரெக்ட் ராஜா, சொல்லுங்க. சுவாமி பேசாம இரு, சிட் டவுன். சொல்லு ராஜா. விளைவுகள் தெரியும், இப்பதான் பார்த்துட்டு வரேன். உலகத்தில் இருக்கிற கேன்சருக்கெல்லாம் விளைவுகள் என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. ராஜா, you started well. நீ ஆரம்பிச்சது கரெக்ட். சொல்ல. Will you please stop it, மார்க்கபந்து? இரு இரு மார்க்கை, விடு. இதில் ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? ஜெயிக்க வேண்டிய விஷயத்திலே தோத்துட்டு உட்காந்துக்கிறோம் நாம. பதில் தெரியாதவங்கிட்ட கேள்வி கேட்டால் கூட தேடி பிடிச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. நான் யாரு? வெறும் துபாக்கூறு. சும்மா கட்டுப்படி வைத்தியானா? அது எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தது. யார் வேணா யாருக்கு வேணா செய்யலாம். நான் ராஜாராமன் இல்லைங்க, வெறும் தென்னால்ராமன். ஓப்பனாகவே சொல்லிடுறேங்க, நான் நான் ஒரு ரவுடி, வெறும் வசூல் ராஜா, அவ்வளோதான். சீட்டிங் பண்ணி தான் நான் இந்த காலேஜில் சேர்ந்தேன். அது தப்பு தான், ஒத்துக்கிறேன். என்ன திடீர்னு இவன் நல்லவன் ஆயிட்டான, எல்லாருக்கும் எதிரிலையும் செஞ்ச குப்தத்தை ஒத்துக்கிறானு நினைக்கலாம். நான் திடீர்னு ஆவலைங்க. நேற்று சாரி, இந்த கையில் தான் சாக்கி செட் பண்ண, நேற்று ஒன்றையும் பண்ண முடியல. டாக்டரா கூட நினைக்கல. அவன் என்ன கடவுளா பார்த்துட்டான். நான் அவனை என்ன அழகு தெரியுமா, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். நான் ரவுடியா இருந்தப்போ கூட யாருக்கும் துரோகம் பண்ணது கிடையாது. வசூல் பண்றேன்னு சொன்னா கரெக்டா அந்த டேட்ல வசூல் பண்ணி கொடுத்துடுறேன். இது நம்ம கையில் ஒன்றும் இல்லையா, போயிடுச்சு. எப்படியாவது அவனை கொஞ்சம் நேரம் வாழ வச்சிருந்தேனா அவங்க அம்மா வந்து பார்த்துருப்பாங்க. அது முடியாது போயிடுச்சு. அப்புறம் என்ன ரவுடி, என்ன டாக்டர், என்ன என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வெளியே அனுப்புறதுதான் கரெக்ட். மாமா நீ கில்லடி, எங்கள் அப்பாவும் மட்டும் இல்லை என்னையும் எல்லாரும் முன்னாலையும் அழ வச்சிட்டேன். நீ ஜெயிச்சிட்டேன், நான் தோத்துட்டதாக வச்சு. ஜெயிச்சவங்கிட்ட தோத்தவன் கேட்குறேன் ஒரு ரிக்வெஸ்ட்டு, அந்த செய்வியா நீ? ஜாக்கீர் அம்மா ரயிலில் வந்து இறங்க போகிறாங்க. பாடியை கொடுக்கறதுக்கு அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணு, இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுன்னு அவங்கள போட்டு நோ வச்சிடாதீங்க. பாவம் அந்த அம்மாவை லஞ்சம் கேட்டு தொந்தரவு பண்ணுவானுங்க. அதெல்லாம் இல்லாமல் பாடியை கொடுத்து அனுப்புங்க. அவங்களுக்கு 1000 சடங்கு இருக்கும். இது செஞ்சீங்கன்னா நீங்கள் எனக்கு செஞ்ச உதவி, உங்களுக்கு உதவி நான் என்ன செய்ய போகிறதா இருக்கேன்னு தெரியுமா? இந்த காலேஜ் விட்டு போயிடுறேன். தனியாக போய் எவ்வளோ வேணால் சிரிச்சுக்கோ, அவ்வளோதான். ரொம்ப நன்றிங்க. That's it. It's over. இனிமே வசூல் ராஜா தொல்லை இந்த காலேஜுக்கு இல்லை. Get back to your business. Thank you.
Congratulations, Daddy. Congrats. You are winning. You are also part of the college. There is discipline, dignity, decorum. Who will you cut? You will cut. You will dance. You will be a patient. That's why you are Daddy. You are so mad. 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 You are so Atrocious! Adika pressing it. Sakapur and Noyali, a part of Paris on the ship. Ada Pathet, Namapi Chumar could you? Our party by the Katar Malari Kutipucha? Adala Pandada? Kutipu with you, Makatipu with you. In the mother Allah Ulla Telavanama. Paringa, Paringa! Pandan de Varshima. Nimadia took it to the Ananda, Puriko started. Are you? Noyali Gamela, Unbu, Parivu, Pasamela Vachta. என்ன விபரீதம் நடக்கும் நீங்களே பாத்துட்டீங்களா இந்த மாதிரி அதிசயம் எல்லாம் இனிமே இந்த ஹாஸ்பிடல்ல நடக்காது நெவர் அத நடக்கவும் விட மாட்டீங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க டாடி கங்கிராட்ஸ் கங்கிராட்ஸ் கோமால இருந்தது நீ மட்டும் இல்ல நானும் தான் இப்ப நானும் முடிச்சிட்டேன் Thank you Thank you so much இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது பழைய தொழிலுக்கு போயிடலாம்னுங்கறேன் வசூல் தானே ஆதி முதல் மூலத்துக்கு அப்பாவுக்கு புள்ளையா கிராமத்துக்கு போயிடலாம்னுங்கறேன் அது என்னமோ தெரியல எனக்கு அம்மா நினைப்பாவே இருக்கு அண்ணே அம்மா நினைச்சீங்களே இங்க பாருங்க எங்க அம்மா வீட்டுக்கு வர டைமா இது எங்க போய் சுத்திட்டு வர்றீங்க இல்ல நான் அண்ணே என்னடா தலைய குனிஞ்சிட்ட எப்படி மன்னிப்பு கேக்குறதுன்னு யோசனை பண்றியா டேய் நான் தான்டா நியாயமா உன்கிட்ட மன்னிப்பு கேக்கணும் பெரிய கிதாப்பா நீ என் புள்ளையே இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு நான் போயிட்டேன் இன்னைக்கு நீதான் என் புள்ள நீதான் என் புள்ளன்னு பார்க்கறவங்க ஒருத்தர் விடாம எல்லாரையும் துரத்தி துரத்தி போய் சொல்லிட்டு இருக்கேன்டா இல்ல இருந்தாலும் நான் டாக்டர் ஆக முடியல டாக்டரா என்னடா பண்ணுவேன் ரெண்டு மாத்திரை கொடுப்பேன் ரெண்டு மருந்து கொடுப்பேன் இப்ப கொடுக்குறீ அது மாதிரி மறுவாழ்வு தர முடியுமா மறுவாழ்வுன்னு ஞாபகம் வருது அவ பேர் என்ன பாப்பு 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 ரொம்ப நேரமா மேல இருக்கா போய் பார்த்துட்டு வா அவ எங்க இங்க வந்தா அவ தான்டா எங்க கொண்டு தீங்க விட்டா டேய் நீ போய் அதல நீங்களே போய் அது கட்டுனா டேய் போறியா இல்ல ஒரே ஒத்த ஒத்திட்டா இப்ப தெரியதா எனக்கு அடி தெரியல எங்க வந்து வந்ததென்னு நா பாப்பு எப்படி இருக்கற என்ன பாக்கணும்னு சொன்னியாமே அது வந்து யாருமே என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கறாங்க பாருங்க இப்பலாம் டீசன்ட்டா Dress பண்ற அப்ப கூட யாரும் நம்ப மாட்டேங்கறாங்க நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ஐயோ
அது நடக்காது. அது எனக்கு இன்னொருத்தர் கூட ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. யாரோட? அது உனக்கு தெரிஞ்ச ஆள் தான், உன்னோட ஃப்ரெண்டு டாக்டர் ஜானகி. அப்படியா? அப்ப ஜானகியை கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு ஓகே. திரும்பினதும் ஜானகி ஆயிட்டீங்க? அப்படி திரும்பி இருக்கும்போது ஜானகி தான். இப்போ சொல்லுங்க, யாரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? பாப்பும் நானே, ஜானகியும் நானே. கையை கீழே போடுங்க ப்ளீஸ். எந்த கை? ஓ, என்ன டென்ஷனா? ஏன் கேட்குறீங்க? இல்லை, டென்ஷன்னா கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணலான்னு. ஓ, அப்போ ரொம்ப டென்ஷன் தான். குள்ளே நம்பர் ஒன்னு சொல்ல, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்ல, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். ஐந்து என்கிறாய், என் ஐந்து நிலம் அவள், ஐந்து புலன்களில் என்னை ஆட்சி செய்பவள். அவள் வேறு யாரு, கண்ணாடி பாரு. பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே. பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார்.